இல்லாம இருந்த என்னை இப்படி ஒரு ஆத்திகனாக்கியது, ஆஸ்திகனாக்கியது என்னுடைய மனைவி என்று சொன்னாரே, அதைத்தான் நாங்க சொல்றோம். அப்ப பக்தி உணர்வே இல்லாதவர்களை கூட மடைமாற்றம் செய்யக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கு தான் இருக்கு. முன்னுரையில் அவர் என்ன சொன்னார் பார்த்தீர்களா, ஒரு ராம்ராஜ் ஐயா அவர்கள் தானே தலைவராக இருக்கிறார்கள், அவர்களுக்கு பின்னால் ஒரு 10 ஆண்கள் தானே இருக்காங்க, எங்கேயாவது பெண்கள் இருக்காங்களான்னு ஒரு கேள்வியை கேட்டார். நான் கேட்கிறேன், சகோதரர் ராம்ராஜ் அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் இருக்கிற 10 ஆண்களுக்கும் அந்த இறை உணர்வை ஊட்டியது யார்? பெண்கள் இல்லைன்னா அவர்களுக்கு அந்த உணர்வே வந்திருக்காதுங்க. இந்த பிள்ளை வளர்ப்புன்னு இருக்கு பாருங்க, அந்த பிள்ளை வளர்ப்புல பெண்கள் தான் குழந்தைகளுக்கு பக்தி உணர்வையே ஊட்டுகிறார்கள். நான் எப்படின்னு சொல்லவா, ஒரு குழந்தை இழம்போதே அந்த தாய் குழந்தைக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுப்பா, பொழுதெப்ப புலரும், பூயெப்ப மலரும், சிவன் எப்ப வருவார், பலன் எப்ப தருவார் சொல்லும்பா. ஒரு குழந்தை தூங்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன தெரியுமா சொல்ல சொல்லுவா, அரின்னு பாய் விரிச்சு, அச்சுதான்னு தலையண வச்சு, சிவானு படுத்தவர்க்கு கேடொன்றும் இல்லை, கிருஷ்ணானு படுத்தவர்க்கு தினம் தினம் மோட்சம்னு சொல்லுன்னு சொல்லி கொடுப்பா. ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறான்னு வச்சுக்கோங்க, எப்படி ஊட்டுவா தெரியுமா, 3 கண்ணை வர்றான் சாப்பிடு, பூச்சாண்டி வர்றான் சாப்பிடு, மூட்டத்தலையன் வர்றான் சாப்பிடு. உடனே நம்ம நினைக்க கூடாது ஏதோ குழந்தைக்கு பயமுறுத்தி ஊட்டுறான்னு, இல்ல 3 கண்ணை வர்றான் சாப்பிடுன்னா 3 கண்களை உடையவன் சிவபெருமான், சிவபெருமான் வர்றான் சாப்பிடுன்னு அர்த்தம். பூச்சாண்டி வர்றான் சாப்பிடுன்னா மேனி முழுவதும் திருநீர் பூசி இருப்பவன் சிவபெருமான், அந்த சிவபெருமானே வர்றான் சாப்பிடுன்னு அர்த்தம். மொட்டத்தலையன் வர்றான்னு சொன்னா ஆண்டி கோலத்துல இருக்கானே முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானே வர்றான் சாப்பிடுன்னு அர்த்தம். அதுல ஒண்ணு ஆட்சேபனம் இல்லம்மா, அப்படி சொல்லும் போது அவங்க வீட்டுக்காரர் வந்து நிக்கிற போதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. வீட்டுக்காரருக்கு வியவஸ்தை இருக்கணும், எந்த நேரத்துல எப்ப நுழையணும்னு வியவஸ்தை வேண்டாம். பொழுது எப்ப வளரும், பூ எப்ப மலரும், இப்ப அப்படிதான் நடக்குதுல்ல, எல்லார் வீட்லயும் அப்படியே நடக்குதா? நடுவர் அவர்களே, விதின்னு இருந்தா விதி விலக்குன்னு சில இடத்துல இருக்கத்தான் செய்யும். ஒரு உதாரணம் சொல்லவா, நான் சந்தேகப்பட்டு கேட்கல, ஒரு விவரத்துக்கு கேட்டேன். நடுவர் அவர்களே, நானும் விவரமா சொல்றேன். ஒரு பேருந்து போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு. உள்ள உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் கத்துறாங்க, பஸ் நிறுத்துங்க, பஸ் நிறுத்துங்கன்னு கத்துறாங்க. இந்த ஓட்டுநர் இருக்கார் பாருங்க, டிரைவர், அவர் வந்து என்னைக்குமே கொஞ்சம் சட்டம் பேசுறவர். அவர் சொன்னார், இந்த பாருங்க, கண்டக்டர் விசில் கொடுத்தா தான் பஸ் எடுக்கலாம், கண்டக்டர் விசில் கொடுத்தா தான் பஸ் நிறுத்தலாம். நான் கண்டக்டர் விசில் கொடுத்தா தான் பஸ் நிறுத்துவேங்கிறார். உடனே உள்ளவங்க சொன்னாங்க, யோ, விழுந்தவரே கண்டக்டரியா, அவர் எப்படியா விசில் கொடுப்பார்னு கேட்டாங்க. அது விதி விலக்கு. அது மாதிரி விதி விலக்கா சில பெண்கள் இருக்கலாம். ஆனால் பொதுவா நீங்க வீடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் தான் குழந்தைகளுக்கு அந்த பக்தி உணர்வையே ஊட்டுகிறார்கள். உணவு ஊட்டும் போது இப்படி சொல்றாங்களா, ஒரு விளையாட்டு காட்டும் போது கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சங்கு சக்கர சாமி வந்து சிங்கு சிங்குன்னு ஆடுச்சாம்னு சொல்லும்பாங்க. சங்கு சக்கர சாமி யாருங்க, திருமால். அந்த திருமால் வர்றான் நீ ஆடுன்னு சொல்லி விளையாட்டு காட்டுறாங்க பாருங்க, அப்ப கூட அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொடுக்கிறார்கள். ஒரு தும்மல் போட்டா கூட சிவா 100 சொல்லும்பாங்க. நானும் பாக்குறேன், இந்த முன்னால உள்ள பெண்கள் எல்லாம் எப்படி தலையசைச்சு கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வீடுகள்ல எல்லாம் அவங்கதான் வளர்க்கிறார்கள்னு அர்த்தம். அதனாலதான் இந்த அளவிற்கு தலையசைத்து ஆமோதித்து கேட்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் குழந்தைய உட்கார வச்சு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ள பிள்ளையாரே, விநாயகமூர்த்தியே, கருத்த பிள்ளையாரே, கற்பகமூர்த்தியே, செவத்த பிள்ளையாரே, சிங்காரமூர்த்தியேன்னு சொல்லுன்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறா பாருங்க. இப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும், அது ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும், அந்த இறை உணர்வை ஊற்றுறதுனால தான் ஆண்கள் கூட இறை உணர்விலே சிறந்திருக்கிறார்களே தவிர, இந்த பிள்ளை வளர்ப்பு அப்படின்னு சொன்னா நிச்சயமா பெண்களுக்கு நிகரா ஆண்கள் வர முடியாதுங்க. எனவே அவர் எத்தனை வழக்கு வச்சாலும் சரி, அத்தனை வழக்குகளையும் நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அவர் ஒவ்வொரு வழக்கா சொல்லட்டும், நான் மறுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கு குடும்பங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சமுதாயமாக இருந்தாலும் சரி,
பெண்களால் தான் இன்றைக்கு பக்தி பயிர் என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து வருகிறது, வளர்ந்துள்ளது. இதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. நான் மறுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நடுவரவர்களே. வெரி குட், ரொம்ப அருமையாக வாழ்க்கையிலேருந்து அந்த உதாரணம் சொன்னாங்க. புள்ள வளர்க்குற போது எப்படி வளர்க்கணும் அப்படின்னு, அது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு பிற்காலத்தில் ஒரு குழந்தை எப்படி வரணுங்கிறத தாய் தான் தீர்மானிக்கிறார். அதனால் தாய் எடுத்துக்கொள்ளுகிற அக்கறை தான் பின்னாடி பிள்ளை வளர்ந்து மேலே வருவதற்கு காரணம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு சம்பவம் சொல்கிறேன். 150 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நடந்த ஒரு நிகழ்ச்சி. குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் அப்போ ஒரு 6-7 வயசு இருக்கணும் கணக்கு, அது மாதிரி வரணும். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் கேட்குறாரு, எதிர்காலத்தில் நீ என்னவா வர விரும்புகிற அப்படின்னு கேட்டார். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்னு கட்டுரை சொல்லுவாங்க, அப்படி கேட்குறாரு வாத்தியார். எல்லாரும் ஒரு பதில் சொல்கிறான், இன்ஜினியரு டாக்டருன்னு. நான் சொல்கிறேன், இந்த பையன் இருக்கான் பாருங்க, வித்தியாசமான பையன், குதிரை வண்டி காரணம் ஆகணும்னு சொல்லிட்டான். குதிரை வண்டி காரணம் ஆகணும். எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, பாத்தியாரும் சிரிச்சிட்டார். ஏய் உட்கார்ற அப்படின்னு. சாயங்காலம் பையன் வீட்டுக்கு வரான், முகம் வாடி இருக்குது. அவங்க அம்மா கேட்டாங்க, என்ன கண்ணு காலையில் நல்லா சிரிச்சுட்டு போனேன், இப்போ ஏன் வருத்தமாக இருக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் நடந்ததை சொன்னான் பையன், இந்த மாதிரி நடந்தது. அந்த அம்மா எவ்வளோ கெட்டிக்காரங்க பாருங்க, நீ ஏன் குதிரை வண்டி காரணம் ஆகணும்னு சொன்னே காரணம் சொல். இல்லைம்மா, என்ன தினம் குதிரை வண்டிக்காரன் தான் கூட்டிகிட்டு போகிறான். 150 வருஷத்துக்கு முன்னாடி டாக்ஸி ஆட்டோ இதெல்லாம் கிடையாது இல்லை, அதிகம் குதிரை வண்டியில் தான் பணக்கார வீட்டு பிள்ளைங்க போவாங்க. குதிரை வண்டியில் தான் போவேன், அந்த குதிரை வண்டிக்காரன் நின்றுக்கிட்டு ஓட்டுவார், குதிரையை விரட்டுவார், குச்சி வச்சு அந்த சக்கரத்தில் விட்டா கட 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 கடக்கடன்னு ஒரு சவுண்டு வரும், எனக்கு அவர் தான் ஹீரோ, அவர் மாதிரி வரணும்னு ஆசை. அந்த அம்மா சார் உலகமகா உத்தமி, குழந்தைய குறை சொல்லலை. வீட்டுக்குள்ளே போய் ஒரு பிரிண்டடு கேலண்டர் ஒன்று தூக்கிட்டு வராங்க. அந்த கேலண்டரை காமிச்சிட்டு பிள்ளைகிட்ட சொல்றாங்க, நீ குதிரை வண்டிக்காரன் ஆகலாம், இந்த குதிரை வண்டிக்கார மாதிரி ஆவியானு பகவத்கீதை சொன்ன கண்ண பெருமானுடைய தேரை காமிச்சு இந்த குதிரை வண்டிக்கார மாதிரி நீ ஆவியா அப்படின்னு கேட்டாங்க. பையன் சொன்னான், ஆகிறேன், நான் அதே மாதிரி ஆகிறேன். அந்த பையன் பேர் தான் சுவாமி விவேகானந்தர் பின்னார். அப்ப அந்த அம்மா எப்படி மோட்டிவேட் பண்றா பாருங்க, குதிரை வண்டிக்காரனை காமிச்சு இது மாதிரி நீ வரணும் அப்படின்னு சொல்லி பின்னால அவர் கீதையாவே பேசினார், எங்க போனாலும் கீதையா பேசினார். அப்போ ஒரு தாய் மோட்டிவேட் பண்றதை பொறுத்து தான் ஒரு பிள்ளை ஆன்மீகத்தில் வர்றான் அப்படிங்கிற வலிமையான செய்தியை, அவங்க வலிமையா இருக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க சொல்ற செய்தி ரொம்ப வலிமையா இருக்கும்படியா ரொம்ப அருமையாக முன் வைத்திருக்கிறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் ஐயா பதில் சொல்வாரு, சிரிக்க சிரிக்க சொல்வார். பிள்ளைங்களுக்கு அம்மாக்காரங்க சொல்றாங்களாம், சங்கு சக்கர சாமி வந்து சிங்கு சிங்குன்னு ஆடிச்சு. ஏமா, இப்ப எந்த அம்மா அம்மா அப்படி சொல்லி கொடுக்குறாங்க? எந்த ஊர்லேயும் அப்படி சொல்லு. ஏன்னா அந்த இப்போ இருக்கிற அம்மாவுக்களுக்கு அந்த பாட்டே தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் வயசில் உள்ளவங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாம் பிள்ளைங்களுக்கு கோ கோ ரெயின் கோ 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 இந்த பாட்டு சொல்லி கொடுக்குறான், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரை சொல்லி கொடுக்குறான். இந்த அம்மாவெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அம்மானு கூப்பிட்டா கோபம் வருது அம்மாவுக்கெல்லாம், மம்மின்னு சொல்லுங்கிறான். நீங்கள் சொல்கிறீங்க வளர்க்குறதே அவங்க தான் வளர்க்குறாங்க போனேன் பிள்ளைங்களுக்கு, அதுக்கு பிறகு விளையாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது சொல்லி கொடுத்தாங்க, கையை வச்சு இப்படி இன்னும் பருப்பு கடை பருப்பு கடைன்னு சொல்லி, இது சோறு, இது குழம்பு, இது ரசம், இது மோர், இது பாயசம், அப்புறம் வடை எல்லாம் சொல்லி, எதெல்லாம் வீட்டில் இல்லையோ அதெல்லாத்தையும் சொல்லி போட்டு பிசைஞ்சி, இது அம்மாவுக்கு கொடு, இது அப்பாவுக்கு கொடு, இது எய்த்த விட்டு அண்ணனுக்கு கொடு, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நம்ம தாத்தாவுக்கு கொடு, பாட்டிக்கு கொடு, சட்டியை கழுவி நாய்கிட்ட ஊத்து, சட்டியை கழுவி பூனைகிட்ட ஊத்து, சட்டியை கழுவி காக்காய்க்கு ஊத்து, அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு சொல்லி பிள்ளைய சிரிக்க வச்சு, இது ஒரு விளையாட்டு. பிள்ளைங்களுக்கு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த விளையாட்டு. அப்போவே என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டை இப்படி இதனுடைய அர்த்தம் என்னங்கிறதெல்லாம் தெரியாமலே சொல்லி கொடுத்துக்கிட்டு, அந்த புள்ள கையில் ஒரே ஒரு முறுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. முறுக்கு திங்கிறதுக்கு, வெளியில் எடுத்துகிட்டு போகாத, எய்த்த விட்டு குரங்கு பிடுங்கிக்கும். முதல்ல விளையாட்டு என்ன சொல்லி கொடுத்தாங்க? அப்பாவுக்கு கொடு, அம்மாவுக்கு கொடு, இது ஒரு விளையாட்டு.
அந்த காலத்தில் அதை சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ சொல்கிறவங்க என்ன பண்ணா, எதுக்கு சொல்கிறோம்னு தெரியாமலே பிள்ளைக்கு அந்த விளையாட்டை சொல்லி கொடுத்தாலும் அப்புறம் இப்படி சொல்கிறாங்க. இந்த பாருங்கள் பிள்ளைகிட்ட என்ன சொல்கிறாங்க, இந்த பய கண்ணை பார்த்தா இன்ஜினியராக வருவான் போல இருக்கு. கண்ணுலையாக இருக்குது இன்ஜினியராக வர சொல்லுவாங்க. என் கண்ணை பார்த்தா இன்ஜினியராக வருவான் போல இருக்கு, இந்த கையை பார்த்தா டாக்டர் ஆகிடுவான் போல இருக்கு, காலை பார்த்தா அப்படி இருக்குது, இப்போ ஏதோ சொல்லுவாங்க. இப்படிலாம் ஆகிட்டு இருக்கிறது கொஞ்சம் நேரம் கழித்து கோவம் வந்த உடனே முழிக்கிற முழியை பாரு, திருட்டு பய புள்ளம்மா, யார் அவனை பேச வேண்டியதை இவனை வச்சு பேசுறது, முழிக்கிற முழியை பாரு திருட்டு பய புள்ள கோபத்தில். இதை சொல்கிறது அவங்க தானேம்மா, வேற யார் இன்னொரு அம்மாவை வந்து சொல்கிறாங்க, அந்த அம்மா தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்பா என்ன செய்வார் தெரியுமா, கவனமாக இருப்பார், பிள்ளைய கண்டிச்சு இன்னது செய்யணும், மார்கழி மாதம் பஜனையாக பயிரை பாடான்னு அழைச்சிட்டு போவார், பாட்டு கூடவே பாட சொல்லுவார், அழைச்சிட்டு வருவார், கடைசியில் கொஞ்சோண்டு சக்கரை பொங்கலை கொடுப்பார், அதை வாங்கி சாப்பிட்டா இந்த சக்கரை பொங்கலுக்காகவே அவன் வருவான், அதில் நாலு பாட்டு கற்றுக்கிட்டு வருவான், கடவுளை வணங்குவான், இதெல்லாம் செஞ்சு கொடுத்தார். இதெல்லாம் செய்கிறது யாரால் முடியுங்கிறீங்க, ஒரு தந்தையால் தான் முடியும். ஒரு கணவனாக இருக்கிறவன் தான் தன்னுடைய பிள்ளைகளை இப்படி எல்லாம் வளர்த்து ஒரு ஆளாக்கி கொண்டு வருவான். இப்போ பயலே வர்றான், கணக்கில் 8 மார்க் வாங்கியிருக்கான் சார், 200க்கு 8 மார்க் வாங்கிருக்கான். இந்த அப்பா என்ன செய்யறாரு, அறிவு கெட்ட நாயே இங்க வாடா, 8 மார்க் வாங்கியிருக்கியே உருப்பிடுவியா, இன்னும் அடிக்க போறாரு. இந்த அம்மா என்ன செய்யணுங்க, பிள்ளைய வளர்க்குறவங்க தானே இவங்க, இவங்க என்ன செய்யணும், அவர் திருத்தணும்னு விட்டுடலாம், நீ ஒன்றும் திருத்தலைனாலும் பரவாயில்ல, அவர் தான் திருத்துறாரு, திருத்திட்டோன்னு விட்டுடலாம். என்னத்துக்கு பிள்ளைய போய் அடிக்கிறீங்க, 8 மார்க் வாங்கியிருக்காண்டி கணக்கில், இந்த தெருவில் எல்லாருமே 8 தாங்க வாங்கியிருக்காங்க, இந்த தெருவில் எல்லாரும் வாங்கின மார்க்கு தெரிஞ்சது மாதிரி எல்லாருமே 8 தான் வாங்கியிருக்காங்க, இவனை காப்பாற்றுறதுக்கு, பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு, என்ன என்ன அவன் வாங்கியிருக்காங்க வாங்கிருக்காங்க, இவனுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு அடிக்க போறார். அப்படி சொல்ற சும்மா இருங்க, நீங்க படிக்கிற போது 6 மார்க் தானே வாங்கினீங்க, இவன் எப்போவாது உளறிடுவான். நம்ம ஆளுகிட்ட உள்ள ஒரு தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பொண்டாட்டிக்கிட்ட சில சமயத்தில் என்ன சொல்கிறோன்னு தெரியாமல், நான் அப்போ படிக்கிற போது கணக்கில் 6 மார்க் தான் வாங்க, ஏண்டா சொல்கிறேன் அதை சொன்னது, இப்போ என்ன பண்ணுறாவ, நீங்கள் படிக்கிற போது 6 மார்க் தானே வாங்கினீங்கன்னா, இப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான், ஓ நீ 6ஆ நான் 8, சும்மா இருப்பா, என்னை கண்டிக்கிற தகுதியை உனக்கு இல்லைன்னு ஆக்கி விடுவா. இந்த அம்மா செல்லம் கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இல்லைங்க, எவ்வளவோ பிள்ளைகள் எல்லாம் வளர்க்குற போது, அதுவும் முந்தி எல்லாம் நான் முந்தி என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு 5 பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, 6 பேர், 5 பிள்ளை இருந்தது. இப்போ 5 பிள்ளையாக இருக்கிற போது கேட்குறார் குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி பக்கத்து ஊர், அவருக்கு ஏன் நான் குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி இங்கே இருக்கிறேன், என் பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு 5 பிள்ளை பெற்றிருக்கியே நியாயமா அப்படின்னா, எல்லாம் உங்களால் வந்தது தான்ட்டார். நான் என்ன பண்ணேன், நீங்கள் தானே செவத்துக்கு செவர் எழுதினீங்க, முத்தான வாழ்வுக்கு 3 போதும் இன்னும் எழுதினீங்க இல்லை, நான் அதேமாரி 3ஓட நிறுத்திட்டேன், நீங்கள் சும்மா இருந்தீங்களா, மறுபடி இனிய வாழ்வுக்கு 2ன்னு எழுதினீங்க, நான் பார்த்தேன் முத்தான வாழ்வு மட்டும் இருந்தால் போதுமா, இனிய வாழ்வு வேண்டாமான்னு, அதுக்கு 1-2 அப்புறம் அதை ஏற்பாடு பண்ண வேண்டியதாக போச்சு, 5 ஆச்சு, இப்போ 5ல இருக்குன்னார். இப்போ நான் ஒளிமயமான வாழ்வுக்கு 1 போதும்னு எழுதுறமேன்னார், யோசனை பண்ணுறேங்கிறார், யோசனை பண்ணதுனால தான் அந்த பொம்பளை பிள்ளை அப்புறமா வந்தது. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லி குழந்தைகளை ஊடு நிறையா பெற்று வச்சுருந்த காலம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, 1 பிள்ளை 2 பிள்ளை 2 பிள்ளை இருந்தாலே பெரிய குடும்பம், 1 குழந்தை தான் இருக்கு. ஆகையினால என்ன செய்யறாங்க இந்த தாய்மார்கள்னா, அவங்கிட்ட அபரிமிதமான அன்பை செலுத்தி, இது அவனுடைய எதிர்காலத்துக்கு கெடுதல் அப்படிங்கிறது கூட தெரியாதபடி அவனை வளர்த்துறாங்க. நீங்க பொது வாழ்வுல சொல்றீங்க பிள்ளை வளர்ப்புல, பக்தி நம்ம தலைப்பு பக்தின்னு எடுத்துக்கிறதுனால, இதேதான் பக்திக்கு, இதேதான் பக்திக்கு, அது சொல்லு கோயிலாவது கீழாவது போ அப்படின்ட்டு அவன் கிளம்புறான்னு வைங்க, என்ன செய்யணும், கண்டிச்சு. இப்ப அவரு அப்பா கண்டிப்பார், டேய் நான் தான் உன்னை வான்னு சொன்னேன்ல கோயிலுக்கு வான்னு சொல்லிட்டு போகிறேன், ஏன்டா வரல அப்படின்னா, ஆமாம் உனக்கு வேற வேலை இல்லை, கோயிலை கட்டிட்டு அழுகுற போ, என்ன சொன்னேன் அப்படின்ட்டு அடிக்க வராருல்ல, இந்த அம்மா என்ன சொல்லுது, இருங்க அவனுக்கும் ஒரு வயசு வந்தால் தானாக வரும்,
இப்போ ஏன் அவனை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க? என்ன அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளைஞ்சிட போதா? இதை பார்க்காம அவனுக்கு பக்தி வருவதை தடுக்கிறதே இந்த பெண்கள் தான். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறான், ஆண்கள் என்ன பண்ணுறான்னா எப்படியாவது பிள்ளைய கொண்டு போய் நல்ல கதிக்கு கொண்டு போகணும், அவனுக்கு பக்தி உள்ளவனை ஆக்கணும், கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், நல்ல பக்தி இலக்கியங்களை எல்லாம் படிக்கணும், தேவாரம் தெரியணும், திருவாசகம் தெரியணும்லாம் நினைக்கிறான். ஒன்று வழி இல்லையே. மூணு மணிக்கு ஒன்னா ஒர்க் பண்ணும்பா. நடுவர் அவர்களே, சகோதரர் கூட கொஞ்ச நேரம் உட்காரலாம், நீங்க சொல்லலாம். ஏன்னா நடுவர் நீங்க, குளிப்பாட்டுவாங்களா அவங்க அம்மா புவனேஸ்வரி தாய், அந்த குளிப்பாட்டும் போதே அந்த நீரை ஊற்றும் போதே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சிவனுடைய நாமத்தை தான் சொல்லி சொல்லி ஊற்றுவாங்களாம். சிறு குழந்தையா இருந்த போதே ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதனாலதான் மிகப்பெரிய மகானாக அவர் வர முடிந்ததுன்னு பார்க்கிறோம். அந்த தாய் சொல்லி கொடுக்கலைன்னா அது வராது. அவரே ஒரு கதை சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு விளையாட்டு. அம்மா வந்து குழந்தையினுடைய கையை காட்ட சொல்லி சோறு பப்பு நெய் குழம்பு மோருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பப்பு கடை பப்பு கடை எல்லாருக்கும் கொடுத்துட்டு கல்காய் கழுவி கழுவி ஊத்து குருவிக்கு குடஞ்சு குடஞ்சு ஊத்துன்னு சொல்லுவாங்கன்னு. அதுல ஒரு தத்துவம் அதை புரிஞ்சுக்கணும். நண்டூர்து நரியூர்து நண்டூர்து நரியூர்து கிச்சு கிச்சு கிச்சுன்னு அந்த அம்மா ஏன் தெரியுமா விளையாட்டு காட்டுறா? நீ இருக்கிறத நீ மட்டும் சாப்பிடாத, எல்லாருக்கும் கொடுக்க பழகிக்கொள்ளுங்கிறதுக்கு தான் எல்லாருக்கும் கொடுக்க சொல்றா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ கொடுத்துட்டமேனு உட்கார்ந்து அழுவாங்க. அப்படி கொடுத்த பிறகு அழாதே, அதை பார்த்து நீ சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக தான் நண்டூர்து நரியூர்துன்னு சொல்லி கிச்சு கிச்சு காட்டி சிரிக்க வைக்கிறான். அந்த ஒரு பண்பாட்டை பெண்கள் தான் குழந்தை பருவத்திலேயே விளையாட்டின் மூலம் சொல்லுகிறார்கள். பக்திக்கு எது தெரியுமா அடிப்படை, அதை புரிந்து கொண்டாலே போதும் ஆண்களா பெண்களாங்கிற முடிவுக்கு வந்துடலாம். பக்திக்கே எது அடிப்படைன்னா நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை ஆண்களுக்கு அதிகமா பெண்களுக்கு அதிகமா யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்றேன். ஒரு குழந்தை ஒரு அறைக்குள்ள போய் கதவை சாத்தி தாழ்பால் போட்டுருச்சு. இப்ப ஐயோ திறக்க முடியல திறக்க முடியலன்னு கதறி அழுது. அப்பா பாக்குறாரு. உடனே அப்பா என்ன சொல்றாரு, நீ எப்படி தாழ்பால் போட்டியோ அப்படியே தரங்கிறாரு. அது ஏற்கனவே அறத்தாழ்பால் தான் போட்டிருக்கு, எப்படி போட்டியோ அப்படியே தரேன்னு சொன்னோன்னு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டுச்சு, அது முழு தாழ்பால் போட்டுருச்சு. இந்த காட்சிய அம்மாவும் பாக்குறா. அம்மா என்ன சொல்றா தெரியுமா, கடவுளே உன்னுடைய அருளால கதவு தன்னால திறக்காதா என்னுடைய குழந்தை வெளியில வராதான்னு சொல்றா. கதவு எங்கேயாவது தன்னால திறக்குமா? ஆனால் அந்த தாய் நம்புகிறாள், கடவுள் அருள் இருந்தால் கதவு தன்னால் திறக்கும், அந்த குழந்தை வெளியிலே வரும் என்று நம்புகிறாள். ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பா என்ன பண்ணுவாரு? உடனே மருத்துவத்தை வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவார். ஆனா அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா, பிள்ளையாரப்பிச்சு என்னுடைய குழந்தைக்கு நல்லாயிரணும், உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். மரியாத்தா என்னுடைய குழந்தைக்கு நல்லாயிரணும், உனக்கு நான் மாவிளக்கு வைக்கிறேன். இப்படி வேண்டிக் கொள்வது யாராக இருக்கும் சொன்னா, நேர்த்திக்கடன் செய்வது யாராக இருக்கும்னா பெண்கள் தான். அவர்களால தான் இன்றைக்கு பக்தி வளருது. நீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா? இதுல ஒரு கேள்வியை வேற அருமை சகோதரர் கேட்டார், பெண்கள் எல்லாம் கடவுளே கண்கண்ட தெய்வம் தான் இருக்காங்க, பதிபக்தி மட்டும்தான் இருக்கு, இறைபக்தியே இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி இல்லைங்க, பதிபக்தியும் பெண்களுக்கு உண்டு. கடவுளே கண்கண்ட தெய்வம் என்று எண்ணக்கூடியவர்கள் தான் பெண்கள். அதே சமயத்தில் ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனையும் வணங்கக்கூடியவர்கள் தான் பெண்கள். இன்னைக்கு நீங்க விளக்கு பூஜையெல்லாம் எடுத்து பாருங்க, திருவிளக்கு பூஜையெல்லாம் யாருங்க செய்யறா? விளக்கு ஏற்றதே யாரு குடும்பத்துல? ஒவ்வொரு மாதத்தையும் நீங்க நினைச்சு பாருங்க. சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னா சித்ரா பௌர்ணமி கொண்டாடுறோம், வைகாசின்னு சொன்னா விசாகம், வரிசை சொல்லி பாருங்க, ஆணின்னு சொன்னா ஆணி உற்சவம். மதுரையில எல்லாம் மிகப்பெரிய திருவிழாக்களை நடக்கும்னு பாக்குறோம். ஆடினா பூரம் சொல்றோம், ஆவணினா அவிட்டம், ஆவணி அவிட்டம் கொண்டாடுறோம். இப்படி ஒவ்வொரு மாசத்திலையும் என்னென்ன விழாக்கள் வருதோ என்னென்ன நிகழ்ச்சிகள் வருதோ அத்தனையும் அந்த தெய்வ வழிபாட்டுக்கு. தைனா பூசம், தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்தரம், இப்படி ஒவ்வொன்றிலையும் மார்கழியிலேயே நான் மாதங்களிலேயே மார்கழியாக இருக்கிறேன்னு கண்ண பரமாத்மா சொன்னாரே, அந்த மார்கழி மாதத்திலே பாவை நோன்பு. ஒவ்வொன்றையும் யாருங்க சொல்லி கொடுக்கிறா? எந்த வீட்டுல ஆண்கள் உட்கார்ந்துகிட்டு பிள்ளைகளை அழைச்சு இந்த மாசம் இது வருது நீ இப்படி செய்யன்னு சொல்றாங்க,
அந்த ஆண்களுக்கே பெண்கள் தான் நினைவுபடுத்துறாங்க. கரெக்டா சொன்னீங்கம்மா. இன்னைக்கு ஏன் அது இல்லம்மா கிருத்திகை, அதனால அது இல்லம்பாங்க. இன்னைக்கு ஏன் அது கிடையாதுன்னு கேட்பான். இன்னைக்கு கிருத்திகை சாப்பிடக்கூடாது, சனிக்கிழமை பெருமாளுக்கு ஆவாது சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி வீட்டுல பக்தியை நினைவூட்டுவதே பெண்கள் தான். அதுதான் இன்னும் சொல்ல போனா ஐயப்பன் கோயிலுக்கு ஆண்கள் போறாங்க, அதை நாங்க மறுக்கல. ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு ஆண்கள் போறாங்கன்னா அந்த ஆண்களுக்காக விரதம் இருப்பவர்களே யாருங்க? பெண்கள் தானே விரதம் இருக்கிறார்கள். அவர்கள் விரதம் இருக்கலைன்னா இந்த ஆண்களே ஐயப்பன் கோவிலுக்கு நிம்மதியா போயிட்டு வர முடியும் நினைக்கிறீங்களா? எனவே எந்த விழாவாக இருக்கட்டும், எந்த பண்டிகையாக இருக்கட்டும், அதை நினைவு கூறுவதே யாருன்னா பெண்கள் தான். ஆண்களுக்கு சொல்லிக் கொடுப்பதே அவர்கள் தான். இதனால இந்த முதல் வழக்கை நான் இப்படி சந்திக்கிறேன் நடுவர்களே. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது ஐயப்ப மலைக்கு ஆண் போயிட்டு திரும்பி வர வரைக்கும், வீட்டுல நிறவிளக்கு வச்சு அவன் திரும்பி பத்திரமா வந்து சேர்ற வரைக்கும் வீட்டை தெய்வீகமாக வைத்திருப்பது பெண். விரதம் இருக்கிறது ஆம்பளைக்கு ஈஸிங்க, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏன்னா விரதம் இருந்தால் கூட நம்ம சாப்பாட்டிலெல்லாம் பலகாரம் அதெல்லாம் பிரமாதமாக போயிட்டே இருக்கு. ஆனால் வீட்டை சுத்தமாக 4 மணிக்கு எந்திரிச்சு மெழுகி எல்லா வேலையும் பார்த்து குழந்தைகளுக்கும் தயார் பண்ணி கணவனுக்கும் பத்தியமாக தயார் பண்ணி பூஜைக்குரிய சுத்தத்தோடு வீட்டை காப்பாற்றுறதுனா அது ஈஸி இல்லை. ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. இந்த மாதிரி பக்தியெல்லாம் பெண்கள் செய்கிறாங்க, அதை ஒத்துக்கிறேன். நீங்கள் சொன்னதில் எது ஒன்றே ஒன்று எனக்கு உறுத்தலாக இருக்குன்னா ஒரு விளக்கத்துக்காக கேட்குறேன். நம்ம விளக்கு பூஜைக்கு போகும்போது மட்டும் நம்ம பெண்கள் ஒரு விசித்திரமாக ஒரு காரியம் பண்ணுவாங்க, அது எனக்கு ஒரு டவுட்டு. நான் குறை சொல்கிறேன்னு நினைக்கப்படாது, ஒரு டவுட்டு. உட்காந்து குங்குமம் போடும்போதே, அக்கா அந்த கோயில் விளக்கு பூஜையில் என்ன கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அவங்க 300 ரூபா வாங்கினாங்க, அதுக்கு எவர் சில்வர் குடம் கொடுத்தாங்க அப்படின்னு. இவங்க பிளாஸ்டிக் தான் கொடுப்பாங்களாமே. அதுலேயும் அதான் சொன்னேன், நாம் பேசாமல் அங்கே சீட்டு கட்டியிருந்தோம்னா அங்கே எவர் சில்வர் குடம் கிடச்சிருக்கோம். இந்த மாதிரியெல்லாம் பூஜை பண்ணுறதா கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டேன், நான் எங்கே போய் பார்த்தேன், நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்க. நடுவரவர்களே, நீங்களே ஒன்று ஒத்துக்கிட்டீங்க, இப்படி நடக்கிறதா கேள்விப்பட்டேன், நான் எங்கே போய் பார்த்தேன்னு கேட்டீங்க. பார்க்கவே இல்லாத ஆண்கள் எப்படி பூஜை செய்வீங்க? இப்போ எவர் சில்வர் கொடுக்கட்டோ ரப்பர் வாளி கொடுக்கட்டோ அது எல்லாமே வீட்டு பொருள்கள், ஏதோ பயன்படுங்கிறது தான் இல்லையா? அதை பெரிய நம்ம வந்து குறை என்பது வேறு, குற்றம் என்பது வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. அது மாதிரி சில குறைபாடுகள் பெண்கள்கிட்ட இருக்கலாம், ஆசைப்படலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனாலும் அவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னு சொன்னால் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், அதற்காகத்தானே விளக்கு பூஜை செய்கிறாங்க. ஆனால் அந்த பூஜையை ஆண்கள் செய்கிறீங்களா? இல்லை இல்லை. அப்ப இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. அப்ப ஆண்களா பெண்களா யாற்ற பக்தி அதிகமா இருக்கு? சரி, இது நம்ம கடைசியா முடிவு பண்ணிக்கலாம். ஒரு டவுட் வந்தா அப்பவே கேட்டும் தான் கேட்டேன், அது ஒண்ணு பெருசா தப்பா நினைக்காதீங்க. எங்க வேலை அதுக்கு பணம் கொடுக்கறதோட முடிஞ்சு போயிடும். ஆண்கள் ரொம்ப பேரு எங்க ஊர்ல சொல்றேன், ஐயப்ப சாமிக்கு போறதே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த 40 நாளைக்கும் அந்த அம்மா மரியாதையா கூப்பிடும். அந்த 40 நாள் மட்டும் மரியாதையா கூப்பிடும், வாங்க சாமி உட்காருங்க சாமி. அப்புறம் எப்ப சாமின்னா தூக்கிட்டு போகும்போது என் சாமி போறீங்களா? அதான் இந்த சாமியை கேட்கலாங்கிறதுக்காக தான், ஒரு 40 நாளைக்காவது கேட்போமேங்கிறதுக்காக தான் அவன் வந்து விரதம் இருக்கிறது. ஆனா ஒன்னு வச்சுங்க, சில வீட்டில் என்ன ஆகும்னு தெரியுமா? அவன் மாலை போடலாம், நாளைக்கு வர்றேன் மாலை போடன்னு சொல்லியிருப்பான், சொல்லியிருப்பான் நாளைக்கு மாலை போட வர்றேன், நாளைக்கு போட்டுருவோம், குருசாமிகிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு இருக்கிறது இவன் காதில் விழுந்துடும். ராத்திரியே என்ன பண்ணுவா? பிள்ளைய சும்மா தூங்குற பிள்ளைய கிள்ளி விட்டு அழுக விட்டு, ஏன்டா அழுகுற, ஏன்டா அழுகுறேன்னு கிடைச்சியில் அவன் எதுக்கு தான் அழுகுறான் கேளு, அவனை என்ன வேணுக்கள், அவன் என்ன தம்பி பாப்பா வேணும்னு அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு. இப்போ இவன் என்னமோ சாமிக்கு போவானா? நீங்கள் போகிறத கெடுக்கிறத உண்மையிலேயே அவங்களுக்கு பூஜையெல்லாம் செய்கிறதுக்கு ஆச்சாரமாக இருப்பாங்க, வீட்டை சுத்த அதெல்லாம் அவங்க செய்வாங்க சார். ஆனால் அந்த ஆண்மகனுக்கு அந்த புத்தி வரலன்னா இவங்க என்ன செய்வாங்க? அப்படி நம்ம எல்லாருத்தையும் குறை சொல்ல முடியாது. நீங்க சொல்றது ரொம்ப ஒரு லட்சத்துல ஒண்ணு, அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த சர்ச்சைகள்ல இருந்து நான் இப்ப என்னுடைய விருப்பம், பக்தியை வந்து கொஞ்சம் பழைய இலக்கியங்களுக்கு போங்க. ஆண் அடியார்கள் இருந்திருக்காங்க, பெண் அடியார்கள் இருந்திருக்கிறாங்க,
நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பக்தி பாடல் பாடிய பக்த மீரா மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த வெறும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலேருந்து தாண்டி நம்முடைய ஞானிகளுடைய அந்த தன்மைக்கு போய் பக்தி நெறியை வளர்த்தவர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஆண்கள் எவ்வளவு பேர் இல்லை எப்படி வளர்த்துருக்குறாங்க பெண்கள் எப்படி வளர்த்துருக்குறாங்க அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று சொன்னாலே போதும், நீங்கள் சொன்னதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் தரணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன். சைவ சமய குரவர்கள் நாலு பேர். சரி, சமய குரவர்கள்னா நாலு பேர் யார்? ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இவங்க நாலு பேர் தானே, இதில் ஒரு பொம்பளை கூட காணுமே. ஏன்? சரி, நாயன்மார்கள் 63 தனி நடிகார்கள் இருக்காங்க. 63 பேரில் 3 பேர் பெண்கள். மங்கையர்க்கரசியார் 1, இசைஞானியார் 1, காரைக்கால் அம்மையார் 1. இந்த 3 பேரை தவிர பாக்கி 60 பேரும் ஆண்கள். அவர்கள் தான் இந்த சமயத்தை வளர்த்திருக்கிறார்கள். ஆழ்வார்கள் பார்த்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள்ல ஆண்டாள் ஒருத்தர் தான், அந்த ஒரே ஒரு அம்மா. அது என்னமோ தப்பி தவறி பாடியிருக்கு, அவ்வளவுதான். பாக்கி பேர் எல்லாம் பார்த்தா ஆண்கள். சமயத்தை நம்மகிட்ட இப்ப கோயில் இருக்கு, நாம சாமி கும்பிடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நிறுவனம் இருந்தால் தானங்களே நடக்கும். ஒரு சைவ சமயம்னு ஒன்று இருக்கணும், வைணவ சமயம்னு ஒன்று இருக்கணும். இருந்தால் தான், வைணவ சமயம் இருந்தால் பெருமாள் கோயில் இருக்கும், சைவ சமயம் இருந்தால் சிவன் கோயில் இருக்கும், இருக்கும்ல. இவைகளை எல்லாம் இருப்பதற்கு வளர்த்தவர்கள் யார்? ஞானசம்பந்தர் இருந்தார். ஞானசம்பந்தர் என்ன பண்ணுறார்? ஒரு பெரிய அரசனே, இந்த பாண்டிய நாட்டினுடைய மன்னனே, சமண சமயத்துக்கு போயிட்டான். சைவ சமயத்தில் இருக்க வேண்டியவன் சமண சமயத்துக்கு போயிட்டான். அவன் மனைவி மங்கையர்க்கரசியார் திருநீர் பூசிக்க முடியல. அவன் பார்த்து வருந்துவானேங்கிறதுக்காக மார்பிளை அணிந்து கொண்டார்கள். அவனுக்கு தெரியாம அந்த வழிபாட்டை செய்ய வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? இவனை மாத்தணும், தன்னுடைய கணவனை சைவ சமயத்துக்கு கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களால முடியல, அவங்களால அதை செய்ய முடியல. அப்ப என்ன செய்யறாங்க? ஞானசம்பந்தர் எங்க இருக்காருன்னு பாக்குறாங்க. அவர் வேதாரண்யத்தில் இருக்கிறார். அங்க குலச்சிறையார்னு அவருடைய அமைச்சரை அனுப்பி அவரை வர சொல்லி அவர் மூலமாக மாற்ற முடிகிறதே தவிர ஒரு ஆணின் துணை இல்லாமல் அதை செய்ய முடியல, முடியல. அப்பரடிகள் இருந்தார். அவங்க அக்கா வந்து திலகபதியா இருந்தாங்க, அவங்க தான் அழைச்சிட்டு வர்றாங்க. அவரு சமண சமயத்துக்கு போய், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சமண சமயம் இந்த எல்லா மதங்களையும் விட வளர்ந்துருந்துச்சு. களப்பிரர்கள் காலத்தில் அவங்களுடைய ஆட்சி நடந்திருக்கீங்க. அப்போ சமண சமயத்துக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா நம்மளை இழிவா பேசும். இந்த பூச்சாண்டிலாம் சொன்னீங்கல்ல, அது நீங்க சொன்னது இல்லை, சமண சமயத்துக்காரன் சொன்னது. சைவ அடியார்களை பார்த்தா திருநீர் பூசிக்கிட்டு வர்றான்னா இவன் பூச்சி ஆண்டி அப்படின்னு அவன் விட்டு பிள்ளைய பயமுறுத்தினான். அது அதுக்கு பிறகு நம்மளே எடுத்துக்கிட்டு பூச்சாண்டின்னு சொல்லி சொல்றோம். பூச்சாண்டி அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினது, முக்கண்ணங்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், அஞ்சு கண்ணங்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் அவங்க செஞ்சது நம்ம இழிவுபடுத்துறதுக்காக தான் சொன்னாங்க. இருங்க, பறக்காது, பறக்க செஞ்சாங்க. அது அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம், நம்மளை சைவ சமயத்தில் உள்ளவங்களை பார்த்தா தீட்டுன்னா, கேட்டா தீட்டுன்னா, கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னா. பெரிய புராணத்தில் இது இருக்கு, கண்டு முட்டு கேட்டு முட்டு. கண்டு முட்டுன்னா ஒரு சைவ அடியாரை ஒருத்தர் பார்த்துட்டாருன்னா ஒரு சமண மதத்துக்காரர் அவர் தீட்டா போச்சான், அதுக்காக போய் குளிப்பார், குளிச்சு தீட்ட போயிக்குவார், திரும்ப வர்றார், குளிச்சுட்டு வர்றார். அப்போ எதுக்க ஒரு சமண சமயத்துக்காரர் போகிறார்? ஏன் முதல்ல ஒரு தடவை குளித்தா இப்போ எதுக்கு குளிச்சுட்டு வர்றேன்னா, இல்லை ஒரு பூச்சாண்டியை பார்த்துட்டேன் அதனால போய் குளிச்சேன்னு சொன்ன உடனே, ஆஹா கேட்ட உடனே எனக்கு தீட்டா போச்சு அப்படின்னு அவன் ஒரு தடவை போய் குளிப்பான். இது எனக்கு என்ன இப்படி சொல்கிறாங்களே, எல்லாரும் குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க, குளிச்சுட்டு இருப்பான். அதாவது நான் கிருபானந்த வாரியார் சாமி ஒரு தடவை திருவாரூருக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், இது என்ன சாமி பெரிய புராணத்தில் கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு இருக்கு, கண்டா தீட்டு கேட்டா தீட்டுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டேன்.
நீ வா இன்னைக்கு கதையில சொல்றேன்ட்டார். அதை ஞாபகமா வச்சு அப்புறம் கதையில அவர் சொன்னார், சமண சமயத்துல இப்படி இருக்கிறது, இது என்னன்னு அவர் கேட்டார். அது என்னன்னு அவருக்கு புரியல. நான் சொல்றேன், இவர் ராத்திரியில் சினிமா பார்த்துட்டு ரெண்டாவது ஆட்டம் பார்த்துட்டு ஒரு மணிக்கு தனியாக போகிறார். அங்கே இருக்கிற நாய் என்ன பண்ணோம், லொல்லு லொல்லு லொல்லுன்னு இவரை பார்த்துட்டு குலைக்கும். அது ஏன் குலைச்சது, பார்த்ததுனால குலைச்சது. இது குலைக்கிறத கேட்டுட்டு அடுத்த தெருவில் இருக்கிற நாய் அதுவும் குலைக்கும். அது ஏன் குலைக்குது, கேட்டுட்டு குலைக்குது. இதுதான் கண்டு முட்டு அது கேட்டு முட்டுன்னு, இது கண்டு முட்டு அது கேட்டு முட்டு. நம்மளை அவ்வளவு இழிவுபடுத்துறதுக்காக அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி இருந்த காலத்தில் அவைகளையெல்லாம் மீட்டு, அந்த மாதிரியான சங்கடங்களில் இருந்து நம்மை மீட்டு சைவ தாய் சமயத்துக்கு நாம் எல்லாம் வரும்படியாக செய்தவர்கள் யார், அப்பரடிகள் செய்தார். அப்பரடிகள் போராடி அவர்களோடு வாதாடி வெற்றி பெற்றார். ஞானசம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் முதலியவைகளை செய்து சமண மதத்தை ஒழித்து அவர்கள் இருந்த மடத்துக்கே தீ வைத்தார்கள் சமணர்கள். அப்போ என்ன சொன்னார், பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுக அப்படின்னு சொன்ன பிறகு அங்கே போய் அவருடைய நோயை எல்லாம் மந்திரமாவது நீரு அப்படின்னு சொல்லி அந்த நோயை எல்லாம் நீக்குவதற்கு சைவ சமயத்தில் இருக்கிற தமிழுக்கு அந்த ஆற்றல் உண்டு என்பதை காட்டினார். காட்டி சமயத்தை வளர்த்தார்கள். இதில் பெண்களுக்கு எந்த வகையான பங்கும் இல்லை. ஆகையினாலே அவர்கள்தான் சமயத்தை வளர்த்தார்கள், பக்தியை வளர்த்தார்கள் என்பதை பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நாயன்மார்களை எடுத்துக்கொண்டாலும் சரி ஆழ்வார்களை எடுத்துக்கொண்டாலும் சரி ஆண்கள் தானே அதிகம் பெண்கள் குறைவு தானேன்னு ஒரு கருத்தை வச்சார். எதையுமே எண்ணிக்கையை வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. இப்ப நான் கேட்கிறேன், வானத்துல 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, ஆனா தெய்வம்னு சொன்னா மும்மூர்த்திகள்னு சொல்றோம். அப்ப எண்ணிக்கையினால அதிகம்ங்கிறதுனால மும்மூர்த்திகளை விட தேவர்கள் உயர்ந்தவர்கள் அர்த்தமா? இப்ப விரல்கள் 20 இருக்கு, இருதயம் 1 தான் இருக்கு. அப்ப விரல்கள் 20 இருக்கிறதுனால இருதயத்தை காட்டிலும் விரல்கள் தான் சிறந்ததுன்னு சொல்ல முடியுமா? எண்ணிக்கையை வச்சு அவர் என்ன கேக்குறாரு, நம்ம டெமோக்ரஸியில எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் கவர்மெண்ட் நடத்தி விடலாம். ஒரு ஓட்டு கூட வாங்கினா கூட கவர்மெண்ட் நடத்திக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி மெஜாரிட்டின்னு பார்த்தா நாயன்மார்கள்ல ஆண்கள் கூட இருக்காங்க, ஆழ்வார்கள்ல கூட இருக்காங்க, பெண்கள் குறைவா இருக்கிறாங்களே, ஏன் அப்ப எப்படி வளர்த்துக்க முடியும்னு கேக்குறாரு. நான் எப்படி வளர்த்தார்கள் சொல்றேன், அது சொல்லு. இப்ப காரைக்கால் அம்மையாரை எடுத்துங்க, வேற ஒண்ணு வேண்டாங்க. சொன்னார்ல சமயக்குறவர்கள் 4 பேர், எங்கேயாவது பெண்கள் இருக்காங்களா, அவர்கள் தானே பாடல்கள் எல்லாம் பாடினார்கள் சமயக்குறவர்கள்னு கேட்டாங்க. இந்த சமயக்குறவர்கள் பதிகம் பாடுறதுக்கே பாதை அமைத்து கொடுத்தது யார் தெரியுமா? காரைக்கால் அம்மையார் தான். அதனாலதான் அவர் பாடிய நூலுக்கே என்ன பெயர்னா திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம். ஏன் மூத்த திருப்பதிகம் சொன்னாங்க? இதுக்கு முன்னால பதிகம் பாடுற அமைப்பே கிடையாது. பதிகம்னா 10-10 பாடல்களுடைய தொகுப்பு. இவர் தான் முதல் முதல்ல கொண்டு வந்தவர், அதனாலதான் மூத்த திருப்பதிகம் சொன்னாங்க. அப்ப அவர் பாதை அமைத்து கொடுக்கலைன்னா பின்னால் அந்த சமயக்குறவர்களே வந்திருக்க முடியாது. அற்புத திரு அந்தாதி பாடினார் காரைக்கால் அம்மையார். இன்னைக்கு எல்லாரும் சொல்றமே வைப்பு நிதி வைப்பு நிதின்னு, சில சமயங்கள்ல நம்ம தமிழை சொன்னா தான் புரியும், டெபாசிட். காரைக்கால் அம்மையார் எதை டெபாசிட்டா வச்சார் தெரியுமா? யாரை டெபாசிட்டா வச்சார் தெரியுமா? அற்புத திரு அந்தாதியில பாடுறாருங்க, எனக்கினிய எம்மானை ஈசனை யான் என்றும் மனக்கு இனிய வைப்பாக வைத்தேன், எனக்கு அவனை கொண்டேன் பிரானாக, கொள்வதுமே இன்புற்றேன், உண்டே எனக்கு அரியது ஒன்று என்று கேட்டார். யாரை வைப்பாக வைத்தாராம்? தன்னுடைய மனத்திலே ஈசனை வைப்பாக வைத்தாராம். அந்த காரைக்கால் அம்மையாரத்தான் பார்த்து இறைவனை எப்படி அழைத்தார் தெரியுமா? தனக்கு அம்மைன்னு அழைத்தார். இறைவனுக்கே ஏத்தமுங்க, தனக்கு ஒரு தாய் இல்லையேன்னு. அதனாலதான் காரைக்கால் அம்மையை பார்த்து முதல்ல உமையம்மை கேட்டாள், இப்படி எலும்பு உருவத்தோடு ஒருவர் வருகிறாரே, இவர் யார் என்று கேட்ட போது, நம்மை பேணவரும் அம்மைதான் என்று சொன்னார். அந்த காரைக்கால் அம்மையாரை பார்த்து இறைவன் என்ன வரம் வேண்டும் கேட்ட போது காரைக்கால் அம்மையார் சொன்னார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உமையென்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நாள் மகிழ்ந்து பாடி அறவா, நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்று வரம் கேட்டார். இதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா?
நீங்க ஆலயங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சிவனுடைய ஆலயங்கள்ல 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. அதுல காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் அமர்ந்த கோலத்தில் இருப்பார், மற்றவர்கள் எல்லோரும் நின்று கொண்டிருப்பார்கள். காரணம், அவர் கேட்ட வரம் அப்படி. இன்னொன்னு, எப்போதுமே ஆடுறவங்க நின்றுட்டு தான் ஆடுவாங்க, பாடுபவர்கள் அமர்ந்து கொண்டுதான் பாடுவார்கள். எனவே நீ ஆடும் போது உன்னுடைய அடியின் கீழ் அமர்ந்திருக்க வேண்டும் வரம் கேட்டார். அந்த வரத்தை இறைவன் கொடுத்தார்னு பார்க்கிறோம். அப்ப காரைக்கால் அம்மையாருக்கு மேலேயாக ஒருத்தர், நான் கேட்கிறேன், 12 ஆடுவார்கள் சொன்னீங்கல்ல, அதுல ஒருத்தர் தானே ஆண்டாள்னு சொன்னீங்க. இப்ப தராசு தட்டு இருக்குன்னு வச்சுங்க, ஒரு தராசு தட்டுல 11 ஆழ்வார்களையும் அமர வைத்து இன்னொரு தராசு தட்டிலே ஆண்டாளை வைத்தால் நிகராவார். அதுதான் ஆண்டாளுக்குள்ள சிறப்பு, மறந்துவிடக் கூடாது. ஆண்டாள் எவ்வளவு அற்புதமா பாடினாருங்க, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் செம்மல் ஊடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று பாடினார். இந்த உலக நலனுக்காக வேண்டியவர் ஆண்டாள், மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லைன்னு வாழ்ந்தவர் ஆண்டாள். அதனாலதான் கண்ணதாசன் அற்புதமா ஒரு பாட்டுல பாடுவார், சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள் சுடராக என்னாலும் தமிழ் வானில் ஜொலித்தாள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் என்று சொல்லி அந்த ஆண்டாளுடைய பக்தியை காட்டினார். நான் இன்னொன்னு கூட சொல்ல விரும்புறேன், அவர் சொன்னார்ல மங்கையர்க்கரசியனுடைய பங்கையெல்லாம் சொல்லி ஞான சம்பந்தர் தான் துணை செய்தார், அவர்தான் கூண்பாண்டியனை சமண சமயத்திலிருந்தும் சைவ சமயத்திற்கு மாற்றினார்னு சொன்னார். அதை நான் மறுக்கல. ஆனால் அந்த மங்கையர்க்கரசி தாயாரைத்தான் சேக்கிழார் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை பாடினாரே, யாரை தெய்வம் என்று குறிப்பிட்டார் தெரியுமா? மங்கையர்க்கரசியாரைத்தான் தெய்வம் என்று சொன்னார். மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம், வளவர் திருக்குல கொழுந்து வளைக்கை மாணி செங்கமல திரு மடந்தை கன்னி நாடாள் தென்னர்குல பழி தீர்த்த தெய்வ பாவை என்று ஒரு பாடலிலேயே 2 முறை தெய்வம் என்று யாரை சொன்னார்னா மங்கையர்க்கரசியாரைத்தான் சொன்னார். இன்னும் சொல்ல போனா, ஞான சம்பந்த பெருமான் இறைவனை தவிர அவருடைய புனித நா மனிதரை பாடாது. ஆனால் யாரை பாடினார் தெரியுமா ஞான சம்பந்தர்? அந்த மங்கையர்க்கரசியாரைத்தான் பாடினார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளைக்கை மடமாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தொறும் பரவ பொங்கழல் உருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னோடும் அமர்ந்து ஆளவாய் ஆவதும் அதுவே என்று பாடினார். அப்ப இந்த அளவிற்கு சிறப்பு மங்கையர்க்கரசிக்கு உண்டு, மறுத்துவிட முடியுமா? நான் இன்னும் கூட சொல்றேன், சமண சமயத்துக்கு போனார் தானே அப்பர், ஏன்னா அவருடைய இயற்பெயர் மருள்நீக்கியார். சமண சமயத்துக்கு போன போது அவருடைய பெயர் தர்மசேனர். ஆனால் அவருடைய தமக்கையார் யார்? திலகவதியார். அவர் சைவ சமயத்துல இருக்கார். எப்படியாவது தன்னுடைய தம்பியை சைவ சமயத்துக்கு மாற்றணும் நினைக்கிறார். பல முறையும் இறைவன்கிட்ட விண்ணப்பம், ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறையும் விண்ணப்பம் போடுகிறார். அப்ப பெரிய புராணத்துல சேக்கிழார் எழுதுகிறார் பாருங்கள், தூண்டு தவ விளக்கணையார் சுடர் ஒளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டு பர சமய குழி நின்றும் எடுத்தாள வேண்டும் என பல முறையும் விண்ணப்பம் செய்தனரால் என்று எழுதுவார். ஏன் தெரியுமா தம்ம அந்த திலகவதியாரை தூண்டு தவ விளக்குன்னு சொன்னார்? அதுக்கு 2 காரணம். ஒன்று, தம்பியை எப்படியாவது சைவ சமயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று திருவதிகை வீரட்டான பெருமானுடைய அருளை தூண்டிவிட்டவர் யார் என்றால் திலகவதியார். அதனாலதான் இறைவன் அவருக்கு சூளை நோயை கொடுத்து மடுத்து பிறகு ஆட்கொண்டார்னு பார்க்கிறோம். இன்னும் சொன்னால், அன்றைக்கெல்லாம் பெண்களுக்கு தீட்சை கொடுக்கிற நிலை கிடையாது, சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் திலகவதியார் தான் தீட்சை கொடுத்தார்னு பார்க்கிறோம். திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது என்று சேக்கிழார் குறிப்பிடுவார். இந்த தூண்டு தவ விளக்குன்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நீங்க கோவில்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், அலங்கார தீபம் அடுக்கு தீபம்னு ஒண்ணு காட்டுவாங்க. அதுல 5 முகம் இருக்கும், 7 முகம் இருக்கும், 9 முகம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஏற்றி வைப்பதற்கு எது பயன்படும்னா, ஒரு கை விளக்கு ஒரு அகல் விளக்கு பயன்படும். ஆனால் அதை ஏற்றி வைத்த பிறகு
அந்த அகல் விளக்கு இருந்த இடம் தெரியாமல் தான் பின்னணியிலே மறைந்து கொள்ளும். ஆனால் இறைவனுடைய திரு முன்பு எது காட்டப்படும் என்று சொன்னால் அலங்கார தீபம் தான், அந்த அடுத்த தீபம் தான். அதுபோலத்தான் திலகவதியார் என்று சொல்லக்கூடிய அந்த அகல் விளக்கு தம்பியை இப்படி தூண்டிவிட்டு தான் பின்னணியிலே இருந்து கொண்டு சைவ உலகத்திற்கு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக மகனாக திருநாவுக்கரசராக கொடுத்தார் என்று சொன்னால் அதனாலதான் தூண்டு தவ விளக்கு என்று சேக்கிழார் குறிப்பிட்டார்னு பார்க்கிறோம். எனவே யாரெல்லாம் சமண சமயத்திற்கு சென்றார்களோ, இன்னும் தம்முடைய சமயத்தை விட்டுவிட்டு புறம்பாக சென்றார்களோ, அவர்களையெல்லாம் மடை மாற்றம் செய்து சரியான பாதைக்கு கொண்டு வந்த பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் பெண்களுக்கு உண்டு என்பதனாலே நீங்கள் இதை மறுக்க முடியாது. ஆண்களை காட்டிலும் கூட பெண்கள் தான் சரியான வழிக்கு கொண்டு வந்து அவர்களை நல்வழிப்படுத்தியவர்கள். ரொம்ப அருமையாக அந்த செய்தியை வகுத்து சொன்னாங்க. ரெண்டு விஷயம் ரொம்ப அழகான விஷயம். எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கொண்டா ஆண்கள் கூட இருக்கலாம், பெண் வந்து குறைவா இருக்கலாம். ஆனா இந்த ஆண்களை எல்லாம் தூண்டியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா பெண்கள். அவங்க இல்லைன்னா அது தூண்டப்பட்டிருக்காதுங்கிறது அவங்களுடைய வாதம். காரைக்கால் அம்மையாருடைய பெருமை பல பேருக்கு தெரியல. தமிழில் பாடல் வகை பாடுகிற முறை இருக்கு இல்லையா, எப்படி பாடலாம் இறைவனை அப்படிங்கிறத வழிகாட்டிய பெருமை காரைக்கால் அம்மையாருக்கு உண்டு. நீங்களை கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. பெண்களுக்கு கல்லூரியில் படிப்பறிவு, பள்ளியில் படிப்பறிவு ஏதோ வெள்ளக்காரன் வந்ததுக்கப்புறம் இங்கே கிடைச்சிதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம், பொய்யுங்க. இந்த ஊர் பெண்கள் காரைக்கால் அம்மையார் கவிதை எழுதுகிற அளவுக்கு ஆற்றல் உடைய படிப்பு உடையவர். அவர் கவிதையை பின்பற்றி பின்னால் வந்தவர்கள் எழுதும்படியாக பதிகம் எழுதியவர் காரைக்கால் அம்மையார். எவ்வளவு படிப்பு இருந்தால் அவங்க அப்படி எழுத முடியும்? அப்ப பெண்களுடைய கல்வியில நாம் எவ்வளவு முன்னாக இருந்தோம் என்பதற்கு காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை ஒரு அடையாளம். அப்புறம் இன்னொரு செய்தி சொன்னாங்க, அதுல வந்து அவங்க சொன்னதோடு நான் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து சொல்றேன். கோயிலில் அடுக்கு தீபாராதனை காட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி 108 தீபம் எடுப்பாங்க, வரிசையாக எல்லாம் அப்படி தீபமாக இருக்கும். 108 தீபம் அப்படி எடுத்து காட்டுவாங்க. இது எதற்காக வச்சாங்கன்னு யாருக்கா தெரியுமா? ஏன் 108ன்ற கணக்கில் வச்சாங்கன்னு யாருக்கா தெரியுமா? ஒரு நம்பர், அது 108 நம்மள நல்ல நம்பர் சார், அதுக்காக அப்படி வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு பொருள் இருக்கு. 27 நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் கணக்கு பார்த்தா இந்த பூமியில் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் உண்டு. 1 பாதம், 2 பாதம், 3 பாதம், 4 பாதம். அப்போ இந்த உலகத்தில் எத்தனை வகையான மனிதர்கள் பிறக்கிறாங்க? 27 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 4 × 27 108. அந்த தீபம் ஏன் ஏற்றுறாங்கன்னு கேட்டால், இந்த பிரதேசத்தில் 27 × 4 108 வகையான மனிதர்கள் பிறந்திருக்கிறாங்களே, எல்லார் வாழ்விலும் ஒளி வீசட்டும் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு அந்த தீபத்தை எடுத்து ஏத்துறாங்க. அதுல ஒன்னு எரியலன்னா கூட அலட்சியமா விடக்கூடாது. அதுல ஒன்னு எரியல அப்படின்னா அந்த ஊர்ல யாரோ ஒருத்தருக்கு கெடுதல் வருது அப்படின்னு அர்த்தம். அந்த 108 தீபத்தையும் சேர்த்து ஏத்துனா 27 × 4 பாதத்துல இருக்கிற மக்கள் அந்த ஊர்ல ஒளியோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஏற்றினார். இப்படியெல்லாம் நல்ல ஆழமான சமய செய்திகள், அதையெல்லாம் அம்மா படம் பிடிச்சி சொன்னாங்க. நமக்கு நேரம்னு ஒரு எல்லை இருக்கு, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புனா சொல்லலாம், நீங்களும் அதோட முடிச்சிடணும். அப்புறம் தீர்ப்பு. நல்லா சொன்னீங்க, 108 ஏன் வந்தது, 27 நட்சத்திரம், 4 பாதம், 4 × 27 108. ஒரு முறை நாங்கள்லாம் ஒரு வினா விடை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அது பேராசிரியர் சத்யசீலன், நான், அறிவொளி, ஆவா ராஜகோபால், எல்லோரும் கலந்துக்கிட்டோம். அதில் கேள்வி எல்லோரும் கேட்கணும், நாங்கள் பதில் சொல்லணும். அதில் ஒருத்தர் கேட்டார், 12 ராசி தானே இருக்குது உலகத்தில், 600 கோடி பேர் இருக்கானே, 600 கோடி பேருக்கும் ஒருத்தனுக்கு இருக்கிற கண் இன்னொருத்தனுக்கு இல்லை, ஒருத்தனுக்கு இருக்கிற காது இன்னொருத்தனுக்கு இல்லை, ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி கை இன்னொருத்தருக்கு இல்லை, ஒருத்தருக்கு இருக்கிற மூக்கு இன்னொருத்தருக்கு இல்லை, ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 600 கோடி மக்களையும் 12 ராசிக்குள்ளே எப்படி அடக்க முடியும்னு கேட்டேன். அதுக்கு நாங்கள் அறிவொளியை பதில் சொல்லுங்கன்னு சொன்னோம். அவர் ஜோதிடத்தில் பயிற்சி உள்ளவருங்கிறதுனால அழகாக ஒன்று சொன்னார்,
இந்த ஊர்ல பேட்டா செருப்பு கடை இருக்கான்னு கேட்டார். செருப்பு கடை இருக்கான்னு கேட்டார். இருக்கு. அந்த கடையில எத்தனை நம்பர் வச்சிருக்கிறாங்க? 6, 7, 8, 9, 10 அப்படின்னு ஒரு 10 5 6 நம்பர் வச்சிருப்பானா? மிஞ்சி போனா 7 8 நம்பரோ தான் இருக்கு. இந்த 8 குழந்தைகளுக்கு எல்லாம் 1 2 இருக்கு. 1 2 இருக்கு. இருக்கு 10 வரைக்கும். இந்த 10 12க்குள்ள 600 கோடி பேருக்கும் சேர்ப்பு கொடுக்குறானா இல்லையா? 600 கோடி பேருக்கும் 10 நம்பர்ல சேர்ப்பு கொடுக்க முடியும்னா 12 ராசியில உலகத்தை ஏன் அடக்க முடியாதுன்னு கேட்டார். அற்புதமான பதிலாக அது அமைந்தது. அதுபோல நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப சிந்தித்து எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, எல்லாம் சரி, நம்முடைய பெரியவர்கள் கேட்கிற கேள்வி, இந்த மாணவன் இருக்கான், மாணவன் சில சமயத்தில் நம்மளுக்கு சங்கடமான கேள்வியை கேட்பான். நான் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார், இந்த தசாவதாரம் இருக்குல்லங்க, அதில் ஒரு அவதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராட்சசன் இரணியாட்சன் ஒருத்தன் இருந்தான். அவன் பூமியை கொண்டுட்டு போய் பந்தா சுருட்டினான், பாயா சுருட்டினான், பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டான். அப்புறம் திருமால் வராக அவதாரம் எடுத்துகிட்டு போய் அதை மீட்டு எடுத்துகிட்டு வந்தார். இதானுங்கள கதை, இதை நான் நடத்துகிறேன். ஒரு பய கேட்டான், பூமியையே பாயா சுருட்டி விட்டாருங்கிறீங்களே, எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு கேட்டான். இதுக்கு யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியல. தெரியலடான்னு சொல்லலாமா பையன்கிட்ட? தெரியலன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்? இன்னொரு கேள்வி கேட்பான். அதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேம்மா? இதுக்காக நான் என்ன பண்ணேன்? நேத்தி ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேனே, பண்ணினியாடான்னு. இல்லை சார், நான் பெஞ்சு மேலே ஏறடா நாயே அப்படின்னு. பெஞ்சு மேலே ஏறினா ஏறும்போது பக்கத்தில் உள்ள பையல்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறுறான், நம்ம தலைவிதியை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. வாத்தியாருக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குன்னா அவன் தெரிஞ்சுக்கிட்டான், இவருக்கு பதில் தெரியல, அதுக்காக நேத்தி பாட்டு படிச்சியான்னு கேட்டு பெஞ்சு மேலே ஏற்றுறாருன்னு. இப்போ உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்குற உலகமாக இருக்குது. அதில் நீங்கள் செய்கிறது தான் சரியான விஷயம். எல்லாவற்றுக்கும் நுணுக்கமான பொருளை சொல்லி ஏன் செய்கிறோம், 108 ஏன் 108, 12 எப்படி அடக்க முடியும், இந்த மாதிரி அடக்க முடியும் என்றெல்லாம் சொன்னால்தான் ஆன்மீகம் வளரும், சமயம் வளரும். அதை செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்களே. பெண்கள் அதற்கு வேண்டுமானால் துணை நிற்க முடியுமே தவிர வேறு இல்லை. காரைக்கால் அம்மையாருக்கே அவரால் தான் மூத்த பதிகம் பாட முடிஞ்சதே தவிர அவர் கணவனை கூட கையில் வச்சுக்க முடியல, அவனே ஓடிவிட்டான் என்ன. அப்போ ஆனால் பாருங்கள், மற்ற சிறுத்தொண்ட நாயனார் கதையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மனைவியை அவங்களும் தன்ன அளவுக்கு வளர்த்து வச்சுருந்தாங்க. ஆகையினால எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, நீங்கள் வந்து ஆண்டாள் நாச்சியாரை பற்றி சிறப்பாக சொன்னீங்க, சிறப்பு தான். ஆனால் அதை விட திராவிட வேதம் என்று சொல்லப்படுவது எது என்று கேட்டால் நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் தான். ஆகவே ஆண்கள் தான் பக்தி நிலையிலே, மிக உயர்ந்த நிலையிலே இருந்து சமயத்தையும் பக்தியையும் வளர்த்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி இனிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அவசியமான ஒரு கேள்வி, பக்தி நெறியை வளர்த்தவர்கள் பக்தினா என்ன? முதல் கேள்வி, அன்பு செலுத்துவதற்கு பக்தி அப்படின்னு பேரு. அன்புங்கிறதுக்கு காதல் தூய தமிழ் சொல், பக்திங்கிறது வடமொழி சொல். ஒன்றும் தவறு கிடையாது, ரெண்டுமே சிறப்புடைய சொல். நம்முடைய மனதில் கொஞ்சம் சவுண்ட் குறைச்சி வைங்க, நம்முடைய மனதில் என்ன எண்ணம் இருக்கும், அன்புன்னு சொல்லிட்டு அது ஏதோ கொஞ்சம் குறைவு மாதிரியும்,
பக்தின்னு சொன்னால் அந்த சொல் கொஞ்சம் உயர்வு மாதிரியும் ஒரு இம்ப்ரெஷன் இருக்கலாம். அது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகின்னு ஞான சம்பந்தர் பாடுகிறார். அதனால் தமிழ் மொழியில் அன்பு காதல்னு எதை சொல்கிறோமோ அதை பக்தி என்று வடமொழியில் சொல்கிறாங்க. அதாவது இறைவனிடத்தில் போகிற போது அறிவு பூர்வமாக யோசித்து கண்டுபிடிச்சு இது கடவுள், இதுக்கு நமக்கு இன்ன தொடர்பு, தத்துவ ரீதியாக அது பரமாத்மா நாம ஜீவாத்மா, இதெல்லாம் எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஆரம்ப நிலையில் அதை பார்த்த உடனே அப்படியே ஒரு உருக்கம் வரும். என்பு எனக்கு உருகுகின்றது, இவர்கின்றது, காதல் பெருகுகின்றது. கம்பராமாயணம் ராமரை பார்த்த உடனே அனுமருக்கு என்னமோ பண்ணுது உடம்பெல்லாம். அது மாதிரி கோயிலில் போய் சுவாமியை பார்த்த உடனே கண்களில் கரகரன் தண்ணீர் வருவது. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஒரு ஆழ்வார் போறார், காலாழும் கண் சுழலும் நெஞ்சு அழியும் அப்படின்னார். என்னால் நிற்க முடியல, எனக்கு கைகால் நடுங்குது, காலாழும் கண் சுழலும் நெஞ்சு அழியும். இன்னொரு ஆழ்வார் பாடுறார், மாயோனை மனத்தூணே பற்றி சேவிக்கும் நாள் என்னாலோ. அங்கே சந்தன மரத்தில் ஒரு தூண் இருந்தது ஸ்ரீரங்கம் கோயிலில். ஆழ்வார் சொல்கிறாரு, நான் உள்ளே போனால் பிடிச்சிக்கிட்டு சாமி கும்பிடணுன்னார். ஒருத்தன் கேட்டான், ஏன் பிடிக்காம கும்பிட்டா என்ன அப்படின்னு. இல்லை, இந்த பக்தியில் நடுக்க வந்து விழுந்துருவேன் அப்படின்னார். விழுந்தா என்ன, கோயிலில் விழ வேண்டியது தானே அப்படின்னா. விழும்போது கால் பெருமாளை நோக்கி நின்றக்கூடாதுங்கிற கவலையில் பிடிச்சிக்கிறதுக்காக தூண் கேட்டார் அப்படின்னா. அப்போ பக்தி என்பது ஒரு உருக்கம் உள்ளமுள்ள ஏற்படுவது ஆச்சுங்களா. இப்போ இந்த பக்தியை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாராவது ஒரு குரு வேணுமா? இந்த கலியுகத்தில் பக்தியை சொல்லி கொடுக்கறதுக்கு குரு வேணும்னு சாதிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான கருத்து. கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிறவருக்கு மேலே பக்திக்கு ஒரு ஆள் கிடையாது. அவருக்கு யார் சொல்லி கொடுத்தா? அவருக்கு யாராவது ஓம் நம சிவாயன் மந்திரம் சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை சிவ தீட்சை கொடுத்தாங்களா? கண்ணப்ப நாயனுக்கு யாராவது தீட்சை கொடுத்தாங்களா? மாணிக்க வாசகர் பாடுறாரு, பட்டணத்தார் பாடுறாரு, பின்னால் வந்த எல்லாருமே பாடுறாங்க. என்ன பாடினாங்க? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்ட பெண் அப்படின்னாங்க. அதாவது பக்தி நெறிய உங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம குழந்தைய நம்ம கொஞ்ச மாட்டோமா? அவருடைய காதலியை அவங்கவுங்க விரும்ப மாட்டாங்களா? அவங்கவுங்க தாயாரை அவங்கவுங்க கையெடுத்து கும்பிட மாட்டாங்களா? அதெல்லாம் இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால பக்தி நெறிக்கு போவதற்கு ஒரு குரு அப்படின்னு யாரும் தேவை கிடையாது. இன்னைக்கு கலியுகத்தில் எப்படி தெரியுங்களா, பக்தி யுகத்துக்கு நான் குருவாக வரேன்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாமல் அளவுக்கு மேலே நுழையிறாங்க. எதுக்கு தெரியுமா குரு தேவை? உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேணும். ஏன்னா உடம்பை நீங்க குண்டலினியை எழுப்பி சிரசுக்கு கொண்டு வந்து யோகா பண்ணி பிராணாயாமம் பண்ணி மேலே வரணும் அப்படின்னா, இந்த உடம்பை கோயிலாக்கணும் அப்படின்னா நீங்களா பண்ண முடியாது. அதுக்கு ஒரு குரு வேணும். நான் யாருன்னு ரமண மகரிஷி தேடினார் பாருங்க, ராஜ அந்த ஞான யோகம் நம்மால பண்ண முடியாது. அதுக்கு ஒரு குரு வேணும் வழிகாட்டுறதுக்கு. ஆனால் இறைவனை பார்த்து ராமகிருஷ்ணான்னு கூப்பிடுறதுக்கு, முருகா அப்படின்னு கூப்பிடுறதுக்கெல்லாம் நமக்கு இயல்பாக வரணும். காதல் எப்படி இயல்பாக வருமோ, அன்பு எப்படி இயல்பாக வருமோ, தாய் மீது மரியாதை எப்படி இயல்பாக வருமோ, அது போல கணவன் மீது ஒரு பிரியம் எப்படி வருமோ, அப்படி வருவது பக்தி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த பக்தியை ஆண்கள் வளர்த்தார்களா பெண்கள் வளர்த்தார்களான்னு ஒரு குறும்பான கேள்வி கேட்டோம். இதனுடைய நோக்கம் ஆம்பளை கீழே தள்ளி பொம்பளை ஒஸ்தரதோ, பெண்களை கீழே தள்ளி அது கிடையாது. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு ஆண்கள்ல யார் யாரெல்லாம் பக்தி வளர்த்தா அப்படின்னு அவர் சொல்லட்டும், நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்க பெருமை தெரியட்டும். பெண்கள்ல எவ்வளவு பேர் பக்தி வளர்த்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லட்டும் அப்படின்னு. இது கிட்டத்தட்ட ஒரு நாடகம் தான். ஒரு நல்ல விஷயத்த கொஞ்சம் ரெண்டா பிரிஞ்சிருந்து சொல்லலாமே அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான். இதுல ஒன்னே ஒன்று மட்டும் நான் விளக்க சொல்ல விரும்புறேன். பெண்கள்ல பக்தி வளர்த்தவங்க காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் அவங்க எண்ணிக்கையில கம்மியா இருக்கிறாங்களேன்னு வேணும்னே ஒரு கேள்வி கேட்டேன். ரொம்ப அழகா சகோதரி பதில் சொன்னாங்க. அது ஆண்டாள என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா, அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாயின்னு எழுதி வச்சா. அதாவது பத்து ஆழ்வார்களும் இவங்களுக்கு மூத்தவங்க, ஆண்டாள் அம்மாவுக்கும் மூத்தவங்க பத்து ஆழ்வார்கள். ஆனா இந்த பத்து ஆண்களுக்கும் யார் தெரியுமா குழந்தை, யார் தெரியுமா அவங்களுடைய வாரிசு, யார் தெரியுமா? ஆண்டாள் தான். இதை நீங்க எப்படி கற்பனை பண்ணு தெரியுமா? பத்து அண்ணன் தம்பி ஆளாளுக்கு பெரிய பெரிய பண்ண வச்சு கோடி 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 கோடியா எல்லாத்தையும் சம்பாரிச்சு இது அத்தனையும் சேர்த்து ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எழுதி வச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? பத்து அண்ணன் தம்பி எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எழுதி வச்சா அவ சொத்து எவ்வளவு? பத்து அண்ணன் தம்பி பாடுபாட்டு சேர்த்த ஏக்கர் ஏக்கரான சொத்து முழுக்க அந்த ஒத்த பொம்பளை பிள்ளைக்கு வந்து சேர்ந்த மாதிரி பத்து ஆழ்வார்கள் சேர்த்த ஞான செல்வமும் ஆண்டாள் என்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து கிடைச்சா
அவளை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு பணக்காரன் கிடையாது உலகத்துல. ஏன், எல்லா சொத்தும் அவளுக்கு தான். அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் அவங்க ஞான செல்வம் முழுக்க வாரிக்கிட்டு வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்தா. அவ திருப்பாவை மட்டும் படிச்சா போறோம், சங்க தமிழ் பாவை அந்த முப்பதும் தப்பாமே, முப்பது பாட்டை நீங்க படிச்சா என்ன கிடைக்கும், இந்த உலகத்துல பெற முடியாத ஞானம் எல்லாம் பெறலாம். அவ்வளவு ஞான செல்வத்தை தன்னுடைய பாடல்ல வைத்தவள் ஆண்டாள் நாச்சியார். சார் அப்போ ஆழ்வார்கள் ஆண்கள், இதுல பெண்கள், அப்புறம் இப்படி எடுத்த நாயன்மார்கள் ஆண்கள் பெண்கள், இப்ப கடைசி கடைசியா வருவோம், கொஞ்சம் இறங்கி கீழே வருவோம். அண்மையில இந்நம்முடைய இந்து மதத்தை உலகளாவிய வளர்த்த பெருமை யாருக்கு உண்டு, ரெண்டு பேருக்கு உண்டு சார். ஒன்னு பகவான் ராமகிருஷ்ணர், இன்னொருவர் சுவாமி விவேகானந்தர். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஒரு கோயில்ல மூலவர்னு ஒருத்தர் இருப்பார், திருவீதி உலா போறதுக்கு உற்சவர்னு ஒருத்தர் இருப்பார். அது மாதிரி இந்தியாவில் மூலவராய் இருந்தவர் பகவான் ராமகிருஷ்ணர், உலகத்தில் உற்சவராய் சுற்றி வந்தவர் சுவாமி விவேகானந்தர். இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவை கோயிலாக்கிட்டாங்க. இந்தியாவின் மூலஸ்தானமா பகவான் ராமகிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்கிறார் மூலமூர்த்தி, உற்சவ மூர்த்தியாக சுவாமி விவேகானந்தர் உலகம் முழுக்க போயிட்டு வந்தார். இப்ப இவங்க கணக்குல சண்டையை நான் வளர்க்கறதா இருந்தா எப்படி, ரெண்டு பேரும் ஆம்பளை தானப்பா, ரெண்டு பேருமே ஆண்கள் தானே, பக்தி நெறியை இன்னைக்கு நூற்றாண்டு வரைக்கும் வளர்க்கறது ஆண்கள் தானே அப்படின்னு அப்படி பார்க்க கூடாது. இப்ப நான் அந்த கதைக்கு வர்றேன். ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, எல்லா விதமான பக்தி மார்க்கத்தையும் ட்ரை பண்ணுவார் சார். அவர் இஸ்லாமிய வழிபாட்டை மேற்கொண்டு இருக்கிறார் சார், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி பார்க்கிறார், அதுல என்ன அடையறாங்க அப்படின்னு. கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றி பார்க்கிறார், அப்புறம் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கதோ எல்லாத்தையும் பின்பற்றார். திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது, இந்த ராதை ராதைன்னு ஒருத்தி கண்ணனை காதலிச்சாலே அந்த ராதையோட பாவம் எனக்கு வந்தா எப்படி இருக்கும், நான் பக்தியில எப்படி இருப்பேன் அப்படின்னு பார்க்கணும்னு பெண்ணாக தன்னை நினைக்க ஆரம்பிச்சார். நான் ஆம்பளை இல்லை, நான் பொண்ணு. எப்படி பண்ணார் தெரியுங்களா, பட்டுப்புடவை எடுத்து கட்டிக்கிட்டார், பட்டுப்புடவை எடுத்து தரையை மூடிக்குவார், காலையில போய் பூ பறிப்பார், மெல்லிய குரல், அவருக்கு கொஞ்சம் குரலே பெண்மை உடையதுன்னு சொல்றாங்க. அவர் வந்து நின்று பூ பறிச்சு பாடினா ஒரு பெண் தான் பறிக்கிறான்னு எல்லாரும் நினைப்பாங்க. அந்த பூவை எடுத்துட்டு வருது, சுவாமிக்கு மாலை கட்டுறது, பிரேமையோடு அந்த ராதையாக தன்னை பாவிப்பது. இப்ப பெண்மைக்கு போறாரா, இப்ப நான் சொல்ல போற செய்தி அதிர்ச்சி. துடீர்னு ஒரு மூணு நாள் கோயிலுக்கே வரல. ஏன் கோயிலுக்கு வரலன்னா, வீட்டு விளக்காக இருக்கிறேன்னு நம்ப முடியுமா, அந்த அந்த பிரேமையில எவ்வளவு உச்சத்துக்கு போறார் பாருங்க. நான் வீட்டு விளக்காக இருக்கிறேன், அதனால நான் கோயிலுக்கு வரல அப்படிங்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர். எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்போ இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், ஞானசம்பந்தர் ஆனா இருந்துதான் பாடினார் சார் இந்த உலகத்துல, ஆனா ஒரு பாசுரத்துல பாடுறார், என் வெள்வளை கழல அப்படின்னார், என் வளையல் கயண்டு போகுதுன்னார். அவர் எப்ப வளையல் போட்டிருக்கிறாரு, நான் ஆணா இருந்து உன்னை பாடுறதை விட என்னை பெண்ணா பாவிச்சு நான் பாடும்போது என் பக்தி பூர்ணமாகுது, அதனால நான் பெண்ணா என்ன நினைச்சுக்கிறேன், என் வெள்வளை சோற அப்படிங்கிறார், வளையல் கயண்டு போச்சு அப்படிங்கிறார். நீங்க நம்மாழ்வாரை பத்தி சொன்னீங்கல்ல, நம்மாழ்வார் தன்னை பெண்ணா பாவிச்சுக்கிட்டு பராங்குச்ச நாயகி பரக்கால நாயகி அப்படின்னு தன்னை சொல்றார், நான் பொண்ணு, நான் பெருமானை காதலிக்கிறேன் அப்படின்னு பாடுறார். இப்போ நம்முடைய ஐயா சொல்றாரு பாருங்க, சண்முகம் சொல்றது உண்மைன்னா, பக்தி நெறியை பெரிதும் வளர்ப்பதற்கு ஆணா இருந்தா போதும்னா இவங்கெல்லாம் ஏன் பெண்ணா தன்னை நினைக்கணும். மாணிக்க வாசகர் திருவம்பாவை பாருங்க, ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை எழுப்பிட்டு போற மாதிரி வரும், மாணிக்க வாசகர் ஆம்பளையா பொம்பளையா, பெண்ணா பாவிச்சுக்கிறாரு. அப்போ ஆணா இருந்து மட்டுமே பக்தி செலுத்த முடியலன்னு இவங்கெல்லாம் தன்னை பெண்ணா பாவிச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆண்மை மட்டுமே பக்திக்கு பூரணமானது அல்ல என்று நாயன்மார்களும் ஆழ்வார்களும் நம்புகிறார்கள். ஒரு ஆணா இருக்கிறது பத்தல, பெண்ணா தன்னை பாவிச்சுக்கிட்டு அந்த பக்தியை வெளிப்படுத்துறாங்க பக்தி பூர்ணமா வர்றதுக்காக. இது அப்படியே தள்ளி வச்சிருங்க. மீரா ஒரு பொண்ணு, பெண்ணுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, எப்படி தெரியுங்களா, காலில் சலங்க கட்டிட்டு தெருவில் வந்து ஆட முடியுமா, மேடையில் ஆடுவதே ஒரு காலத்தில் கண்டிச்சாங்க ஆடக்கூடாது அப்படின்னு. ஒரு பொண்ணு காலில் சலங்கை கட்டிக்கிட்டு, நான் உன் காதலன், நான் நீ என் காதலன், நான் உன் காதலின்னு அவ கல்யாணம் ஆனவ, ஊர் ஒத்துக்குமா, ஒரு அரச குடும்பத்தில் வந்தவ, அதனால தான் அந்த குடும்பத்தில் அவளை எல்லாரும் கண்டிக்கிறாங்க, நீ இப்படி ஆடக்கூடாது, பாடக்கூடாது, தெருவில் போய் இப்படி ஆடக்கூடாது, குதிக்க கூடாது, தப்பு அப்படிங்கிறாங்க. நான் இப்போ உனக்கு கேட்குறேன், பக்தியை பெருமையா நம்ம பேசுவோம் நம்ம குடும்பத்தில், நம்ம குடும்பத்து பையன்ல ஒருத்தன் மொட்டை அடிச்சு சாமியாரா போனா ஒத்துக்குவோமா, ஏன் இந்த பையன் எப்படி போயிட்டான், வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியதானே அப்படிம்போம். நீங்க நல்லா கவனிங்க, துறவிகள் வந்தா விழுந்து கும்பிடுவோம், துறவிகளை கும்பிடுவோம், நம்ம புள்ள துறவியா போனா கும்பிடுவோமா, யோசிப்போம். அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா, துறவியரை கும்பிடுவோம், துறவை கும்பிட தெரியாது நமக்கு,
நம்ம பிள்ளை துறவியா போயிட்டான், வெரி குட், போயிட்டு வா, அனுப்புவோமா? அனுப்ப மாட்டோம். இந்த மீரா தெருவில் போய் ஆடுறா சார், பஜனையில் ஆடுறா, குடும்பமே கோவப்படுது. என்ன இந்த பொம்பளை இப்படி போய் பண்றாரு, நம்ம குடும்பத்துக்கு இழுக்காச்சு அப்படின்னு. ஒரு என்ன பாருங்க, கண்ணன் எடுத்து பக்கத்தில் போட்டுக்கிறா, கண்ணனுடைய விக்கிரகத்தை, இவன் தான் என் புருஷன், இவன் தான் என் புருஷன் அப்படிங்கிறா. கொஞ்சம் கஷ்டமான விஷயம், கொஞ்சம் மேலே போங்க. பெண் என்ற எல்லையில பார்க்கிற போது இந்த அளவுகோலை கொண்டு போய் மீரா கிட்ட பொருத்துனீங்க அப்படின்னு சொன்னா அதுல என்னமோ ஒன்று குறையுது. ஏன் குறையுதுன்னு சொல்ற பாருங்க. மீரா என்ன ஒரு கான்செப்ட் சொல்றா தெரியுமா, உலகத்துல பிருந்தாவனம் கோயிலுக்கு போறா மீரா, ஒரு பிருந்தாவன கோயிலுக்குள்ள நுழையணும். இந்த அம்மா கோயிலுக்குள்ள போகும்போது கோயில் நட சாத்தி வச்சிருக்காங்க. மீரா கேட்டா, ஏன் கண்ணனுடைய சன்னதியை சாத்தி வச்சிருக்கீங்க, கோயில ஏன் சாத்தி இருக்கீங்க அப்படின்னு. ஒரு ஆண் மடாதிபதி உள்ள சாமி கும்பிட வந்திருக்கிறார், அந்த ஆண் மடாதிபதி கும்பிட வந்திருக்கிறதால நட சாத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவ கேட்டா, அவர் பாட்டு கும்பிட்டு போட்டும், கோயில் நட திறந்திருக்க வேண்டியது தானே, ஏன் சாத்தி வச்சிருக்கீங்க? அப்ப சொல்றாங்க, அவர் பிரம்மச்சாரி, யாரு அந்த அந்த மடாதிபதி, அவர் பெண்களையே பார்க்க மாட்டார். அவர் ஆணா இருக்கிறதுனால தன்னை பெண்களை பார்க்கறது இல்லைன்னு ஒரு விரதம். அதனால அவர் இருக்கும்போது நீ உள்ள போக கூடாது, அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நீ போலாம். ஏன்னா அவர் ஆண், அவர் பெண்ணை பார்க்க மாட்டாரு, அதனால நட சாத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு. மீரா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, என்ன மூடன் அவன், என்ன மூடன் அவன், கண்ணனுக்கு முன்னால் எல்லோருமே பெண்கள் என்ற அறிவு இல்லாமல் தன்னை ஆண் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானே, எத்தனை பெரிய மூடன் அவன். எவ்வளவு பெரிய பிலாசபி, அவன் ஒருத்தன் தான் புருஷோத்தமன், மற்ற எல்லா ஜீவாத்மாக்களும் அவனுடைய காதலிகள். தத்துவப்படி நீ ஆண் உணர்ந்தா போதாதுடா, நீ உன்னை பெண்ணுன்னு ஏண்டா உணரல அப்படின்னு கேட்டா மீரா, கண்ணனுக்கு முன்னால் இந்த உலகத்தில் எல்லா ஆண்களுமே பெண்கள் அல்லவா, இது தெரியலையே, இவன் என்ன சாமி கும்பிடுறான் அப்படின்னு. அதை கேட்டுட்டு ஓடி வந்து அப்படியே காலில் உழுந்து அந்த அந்த சாமி, ஐயோ நீ இவ்வளவு பெரிய மனுஷன் தெரியாம போச்சுமா அப்படின்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கும்பிடுறார், ஒரு பெண் பெண்கிற எல்லையை தாண்டி நிற்கிறார். உங்களுக்கு எல்லாம் வரலாறு தெரியும், சுவாமி விவேகானந்தர் உலகத்தை கலக்கினவர், உலகத்தை கலக்கினவர் சுவாமி விவேகானந்தர். இவர் அமெரிக்கா போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க, ஜெய்ப்பூர் சமஸ்தானத்தில் பெரிய வரவேற்பு. அரண்மனையில் தங்கி இருக்கிறார், மாலை நேரம் புல்வெளியில் அப்படி நடந்துகிட்டு இருக்கிறார். அரண்மனையில் இருக்கிறவங்க சொல்றாங்க, இப்ப விழா ஆரம்பிக்க போகுது, நீங்க வந்தா விழா ஆரம்பிச்சிடலாம். என்ன எப்படி விழா அப்படின்னு கேட்கிறார். பாராட்டு விழா சுவாமிக்கு. உங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா பாடுறாங்க, ஒரு பெண்மணி பாடுறாங்க, யாரு? நான் இந்த வரலாறு இப்படி சொல்றதுக்காக என்ன மன்னிக்கணும். அந்த அம்மா யாருன்னு கேட்டால், அந்த காலத்தில் நம்ம ஒரு குலத்தை ஒதுக்கி வச்சுருந்தோம், அவங்கள வந்து கொஞ்சம் குறைவாக சொல்லிக்கிட்டு இருந்தோம், கோயிலுக்கு உரியவர்கள். ஆனால் அந்த கோயிலுக்குரிய பெண், கோயில் பினாப்பிள்ளைகள்னு வரும், நான் என்னால் அந்த வார்த்தையை சொல்லக்கூட எனக்கு நாக்கு கூசுது. அந்த குலத்தை சார்ந்தவங்க அவங்க, அவங்க தான் பாட வருவாங்க அந்த காலத்தில் எல்லாம் ஆட வருவாங்க. அந்த அம்மா அந்த குலம், அவங்க பாட போறாங்க, ஒரு மணி நேரம் உங்களுக்கு முன்னாடி பாடுறாங்க, அவங்க பாடின உடனே உங்களுக்கு பாராட்டு விழா. சுவாமி விவேகானந்தருக்கு கோபம் வந்துருச்சு, என்ன நீங்க ஏற்பாடு பண்றவங்க தெரிய வேணாமா, ஒரு துறவிக்கு விழா வைக்கிறீங்க, கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு பெண்ணை மேடையில் வச்சு பாட வைக்கிறீங்க, நான் அந்த விழாக்கு வர முடியாது, அந்த மாதிரி பாடி முடிச்சுட்டு வெளியே போட்டோம், அதுக்கப்புறம் வேணா நான் வர்றேன் அப்படின்னு கோபத்துல உலாத்துறாரு. அவங்க போய் அந்த அம்மாட்ட கேட்கறாங்க, நீங்க பாட்டை நிறுத்திடுங்கம்மா, பாட்டை நிறுத்திட்டீங்கன்னா பரவாயில்ல, அப்பதான் அவர் வருவாரு, தயவுசெய்து பாடாதீங்க. அந்த அம்மா ரொம்ப பிடிவாத முடிச்சவங்க, அதெல்லாம் முடியாது, எனக்குரிய நேரம் நான் பாடிட்டு தான் நிறுத்துவேன், அவர் வராரு வரல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, பாடுவேன் அப்படின்னு. ஆனா ஒரு பாட்டு ஆரம்பிச்சாங்க அவங்க, என்ன பாட்டு தெரியுங்களா, அந்த பாட்டோட பொருள் மட்டும் நான் சொல்றேன். அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்கிறா, அந்த பாட்டுக்குள்ள வர்ற கேள்வி, இப்ப சுவாமி திருவீதி உலா போகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த விக்கிரகம் எதுல செஞ்சிருப்பாங்க சுவாமியோடது, ஐம்பொன்ல செய்வாங்க, பித்தளையில செய்வாங்க. இப்ப தெருவில் போற எல்லாரும் இது கடவுளுடைய சிலைன்னு கும்பிடுவாங்க, அதுக்கு மரியாதை உண்டு இந்த உலகத்துல. கசாப்பு கடையில் ஆடு வெட்டுறான், அந்த ஆடு வெட்டுற அறுவாளை யாராவது கும்பிடுவாங்களா? கும்பிட மாட்டாங்க. கசாப்பு கடையில் அறுவாள் வெட்டு, ஆடு வெட்டுற அறுவாளை பார்த்து யாரும் கும்பிட மாட்டாங்க. இந்த பொண்ணு சொல்றா, இந்த உலகத்தோட இயற்கை எப்படின்னு கேட்டா, சுவாமி திருவீதி உலா வர்ற சிலை ஐம்பொன்ல பண்ணா உலகம் கும்பிடும், அதே ஆடு வெட்டுற கசாப்பு கடை அறிவாளை யாரும் கும்பிட மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஆனா பாரஸ் அப்படின்னு ஒரு கல் இருக்கு, அந்த கல்லுக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா, அது எதை தொட்டாலும் தங்கமாக்கிடும், இப்படி தொட்டா தங்கமாக்கிடும், இரும்புல வச்சா தங்கமாக்கிடும், பித்தளையில வச்சா தங்கமாக்கிடும். இந்த பாரஸ்னு ஒரு கல் இருக்கே, அது மட்டும் எதையும் குறைவாவோ உயர்வாவோ நினைக்காது. ஏன் தெரியுமா,
அது ஐம்பொன்னை தொட்டாலும் அது தங்கமாகிவிடும், கசாப்பு கடை அரிவாளை தொட்டாலும் அது தங்கமாகிவிடும். இது ரெண்டாவது கருத்து. மூணாவது வரா பாருங்க, நான் கசாப்பு கடை அரிவாள் தான். தன்னை சொல்ற, நான் கசாப்பு கடை அரிவாள் தான். விவேகானந்தரை பார்த்து கேட்டா, நீ பாரஸ்கல்லாக இருந்தால் என்னை பார்த்து ஏன் பயப்படுகிறாய்? இன்னும் எவ்வளவு பெரிய விஷயம் அது. நீ எல்லாத்தையும் மாத்திர குரு தானே, அப்ப என்னை ஒசத்த முடியும் இல்ல? இந்த கசாப்பு கடை அறிவாளை நீ தங்கமாக்க முடியும் இல்ல? நீ பாரஸ்கல்லாக இருந்தால் இந்த கசாப்பு கடை அறிவாளை பார்த்து ஏன் பயப்படுகிறாய்? பாரஸ்கல்லும் கசாப்பு கடை அறிவாளை ஒதுக்கிவிட்டால் அது எங்கே போகும்னா? விவேகானந்தருக்கு கள்ள தண்ணி வந்துருச்சு. அந்த பாட்டை கேட்டார் பாருங்க, விரு விரு விருன்னு அங்கேருந்து வந்து அந்த அம்மாவை இப்படி ஒரு பார்வை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சொன்னார், தாயே எனக்கு பகவான் ராமகிருஷ்ணர் காவி தந்தார், நீ எனக்கு சந்நியாசம் தந்தாய். உண்மையான துறவு என்பது என்ன? யாரையும் வெறுக்க கூடாது, யாரையுமே என்னால வெறுக்க முடியாது. ஒரு துறவி ஒருத்தரை வெறுத்தா அவங்க எங்க சார் போவாங்க? இந்த உல ஒரு நோயாளின்னு சொன்னா வீட்டுல போ, நீ குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிட்ட போ அப்படி கோபத்துல சொல்லலாம். டாக்டர் சொல்ல முடியுமா? நீ குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிட்ட உனக்கு வைத்தியம் பண்ண மாட்டேன்னு டாக்டர் சொல்வார. அவர் சொல்ற, நீ பாரஸ்கல்லாக இருந்தால் இந்த கசாப்பு கடை அறிவாளை ஏன் விலக்குகிறாய்? பதில் சொல் அப்படி வந்தாரு. அம்மா நீ எனக்கு தாய் மாதிரி, ஏன்னா எனக்கு துறவுனா என்னன்னு புரிய வச்சுட்ட, யாரையும் வெறுக்கிற உரிமை எனக்கு இல்லை அப்படின்னு அந்த பெண்ணை சுவாமி விவேகானந்தர் வணங்கினார்னு வரலாறு. யோசிச்சு பாருங்க, இப்போ உலகத்தையே ஞானமடைய செய்தவர் விவேகானந்தர், ஒரு இடத்துல அவருக்கு அப்படி ஒரு புரட்டி போட்டது யாரு அப்படின்னா, ஆடல் பாடல் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. இப்ப நீ ஆண்ணு சொல்லுவியா பொண்ணுன்னு சொல்லுவியா, அத்தனை பேரை மாத்தின விவேகானந்தர் ஒரு செகண்ட்ல அந்தமா மாத்தி காட்டுறா. இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, ரைட்டியா ஏதாவது ஒரு திருப்பி சொல்லு. நாங்க வீட்டுக்கு போவோம்னாமா, ஃப்ரிட்ஜில் சாம்பார் இருக்கு அதை கொதிக்க வச்சு சாப்பிட வேண்டாமா? ஏதோ ஒரு தீர்ப்பு சொன்னால் பரவாயில்ல இல்லையா? சொல்லிடு சொல்லிடு. ஆக்சுவலாக நீங்கள் பக்தின்னு வரும்போது ஜெண்டர் பார்க்கலாமா? பக்திக்குள்ள ஜெண்டர் பார்க்கலாமா? ஆணு பொண்ணுன்னு பார்க்கக்கூடாது. ஏன் தெரியுங்களா? இந்த உடல் வழிபட்ட இன்பங்களுக்கு தான் ஆண் பெண்கிற பேதம் தேவை. உண்மையான பக்தி வருகிற போது உடல் வழிபட்ட இன்பம் மறந்து போகுது, ஆண்பால் பெண்பால் என்பது மறந்து போகுது. அவனாக அவளாக இருந்தது அதுவாக மாறுவதற்கு பக்தி துணையாகிற போது ஆண் பெண்கிற பால் வேறுபாடு அழிந்து போகிற இடம் பக்தி. ஒரு கோயிலுக்கு போய் நான் ஆம்பளைன்ற நினைப்பு இருந்தா சரியா? ஒரு கோயிலுக்கு போய் நான் பொம்பளைன்ற நினைப்பு இருந்துகிட்டே இருந்தா சரியா இருக்குமா? அது ஆன்மாவா மாறணும். நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் ஆண்பால் அல்ல, பெண்பால் அல்ல, எல்லாத்தையும் தாண்டி நான் ஆத்மா. ஆத்மா ஆத்மாவுக்கு ஜெண்டர் உண்டா? ஆத்மாவுக்கு ஆண் ஆத்மா பெண் ஆத்மா உண்டா? கிடையாது. அப்ப எப்படி போனோம்? மாணிக்க வாசகரும் நன்மை பண்ணியிருக்கிறார், ஆண்டாளும் நன்மை பண்ணியிருக்கிறார். மாணிக்க வாசகர் ஆம்பளை, ஆண்டாள் பொம்பளை பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? இது பக்குவப்பட்ட ஒரு ஆன்மா, அது பக்குவப்பட்ட ஒரு ஆன்மா. மாணிக்க வாசகர் எப்படி பக்குவப்பட்ட ஆன்மாவோ அப்படி ஆண்டாளும் பக்குவப்பட்ட ஆன்மா. அதனால பக்தி நெறியை பெரிதும் வளர்த்தவர்கள் ஆண்கள் பெண்கள் என்ற விவாதத்தை நகர்த்திவிட்டு பக்தி நெறியை பெரிதும் வளர்த்தவர்கள் பக்குவப்பட்ட ஆன்மாக்களே என்பதை தீர்ப்பாக கொண்டால் ஆன்மாவுக்கு ஆண்பாலும் பெண்பாலும் இல்லை என்பதால் உண்மையான பக்தி வளர்கிற போது ஆன்மாக்கள் தான் அதை செய்ய முடியும். எனவே பக்தி நெறியை பெரிதும் வளர்த்தவர்கள் பக்குவப்பட்ட ஆன்மாக்களே என்பதை தீர்ப்பாக சொல்லி மிக 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 சிறப்பாக இந்த விழாவை கொண்டு செலுத்துகிற இளைஞர்கள் என்ன நற்பணி செய்கிறார்கள்! விதவிதமான தொண்டுகள் ஊருக்குள்ளே இங்கே வருகிற மக்களுக்கு தினந்தோறும் அன்னதானம், அதுபாடு லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம், எங்கெங்க என்னென்ன வேலை நடக்க வேண்டியிருக்கோ, சமூக சேவை, திருமணங்கள், இலவச திருமணங்கள், இப்படி பெரிய அறப்பணி செய்து கொண்டிருக்கிறார். சரியா சொல்லட்டுமா? ஒரு காலத்தில் மகாராஜாக்களும் மடாதிபதிகளும் என்ன செய்தார்களோ அதை இங்கிருக்கிற இளைஞர்கள் செய்கிறார்கள் என்பது பாராட்ட வேண்டிய பெரிய பணி. அவர்களை தொடர்ந்து ஆதரித்து இந்த பணி வெற்றி பெறும்படியாக, எல்லோரும் நன்மை பெறும்படியாக இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வேண்டி பக்குவம் அடைந்த ஆன்மாக்களை பணிவோடு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெரியோர்களே, சுகி சிவம் ஐயா சுவாமி விவேகானந்தரையும் சுவாமி ராமகிருஷ்ணர் அவர்களையும் அவர்களுடைய நினைவு போற்றும் வகையில் மறைந்து கொண்டே இருக்கின்ற காலத்தை
புதுப்பித்து கொண்டே இருக்கும் புண்ணியவானனாக வந்திருக்கின்ற சுகி சிவம் ஐயா அவர்களையும், அவர்களுடன் வந்திருக்கின்ற தாய்மார்களையும் தந்தையார்களையும் நான் போற்றி வணங்குகின்றேன். எல்லாவல்ல இறைவன், இன்னும் எங்களுடன் 100 ஆண்டு காலம் அவர்கள் பணியாற்ற வேண்டும், ஆன்மீக செம்மலை வளர்க்க வேண்டும். எல்லாவல்ல இறைவன், நோயில்லா பெருவாழ்வு அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நான் எல்லாவல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்த ராஜபாளைய நகர் மக்களுக்காக எப்போது கூப்பிட்டாலும் உடனே வருவேன் வருவேன் என்று கூறிக்கொள்வது எனக்கு நான் பெருமை அடைகிறேன். என் தாய் மண்ணுக்கு நான் பெருமை சேர்ப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். ராஜபாளைய மக்களுக்காக இந்த ராஜபாளையம் சுற்று வட்டாரம் உள்ள பெரியோர்கள், தாய்மார்கள், நண்பர்கள், வியாபாரிகள், நாங்கள் எல்லாம் கேட்கும் போதெல்லாம் என்னை யாரென்று கூட அடையாளம் தெரியாது. அந்த அடையாளத்திற்கு ஒரு காரணம் உண்டு. நாங்கள் செய்யும் நற்பணியை அவர்கள் எங்களை அடையாளப்படுத்தி கொண்டோம். அந்த அடையாளத்தினுடைய சிறந்த பணிக்கு இன்றைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி ஐயா சுகிசிவம் ஐயா எங்களை வாழ்த்தியிருக்கிறார்கள். எங்களுடைய அவருடைய வாழ்த்துக்கள். இன்னும் மென்மேலும் நாங்கள் தொடர்ந்து இப்பணியை செய்வோம் என்று சுகிசீவம் ஐயா அவர்களுக்கும், அவர்களுடன் வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், எங்களது ராஜபாளையம் ராஜாவாகவே அவர்கள் என்றும் திகழ வேண்டும் என்று அவர்களுக்கு மணிமுகடம் சூட்டி, ராஜபாளைய மக்கள் சார்பாக அடியேன் அவர்களுக்கு மணிமுகடம் சூட்டி பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு, ஒரு நிமிஷம் எல்லாரும் நான் மணிமகடும் செலுத்தும் போது இரு கரங்களை கொண்டு கைத்தட்டி பாராட்டுக்களை கைத்தட்டல் ஓசையாக அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றேன். நன்றி. என்னுடைய தாய்க்கும் மணிமுகடம் சூட்டி நான் கௌரவிக்கின்றேன். சத்திரப்பட்டியில் இளவரசர் ஐயாவும் மேடைக்கு வர வேண்டும், அவருடைய துணைவியாரும் மேடைக்கு வர வேண்டும். ஒரு குக் கிராமமாக இருந்த சத்திரப்பட்டி இன்னைக்கு ஜப்பான்காரங்களே அவங்க யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, சைனாக்காரங்க கூட யோசிக்கிறாங்க. அப்படி ஒரு சத்திரப்பட்டின்ற நாடு எங்கே இருக்குன்ட்டு. ஏன்னா அவங்களுடைய நெசவு தொழில், அவங்களுக்கு அப்படி ஒரு நெசவு தொழில் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இன்றைய ராஜபாளையத்தில் நாச்சியார் குரூப் என்ற ஒரு பெரிய நிறுவனங்களை வைத்து டெய்லி 5000-10000 தொழிலாளர்களுக்கு அவர்கள் பணி கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் இருக்கிற இடமே தெரியாது. எளிமை, அன்பு, பாசம் நிறைந்த மாமனிதரும் ஐயா அவர்களுக்கு, ஐயா தான் அவர்களுக்கு வந்து கௌரவம் செய்யணும். எஸ்ஏ ஆனந்த் ஸ்பின்னிங் மில்லுடைய அதிபர் அவர்.
பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, எங்களுக்கு எல்லாம் இப்பணியை செய்து கொடுக்க இறைவன் அருளிய பணிக்காக எங்களை அர்ப்பணித்து கொண்டதற்கு இந்த ராஜபாளையம் மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் நான் பெருமை சேர்ப்பேன் என்று இந்த விழா நிறைவடைவதற்கு ஐயா வந்து இந்த ஆண்டு கடைசி எல்லா விழாவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு, சந்தோஷம், ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்கெல்லாம் மீண்டும் மெருகேற்றுவதற்காக இன்றைக்கி வந்து நமக்கு எல்லாம் சிறப்பு செய்து நல்ல சொற்பொழிவு ஆற்றினாங்க. ஐயாவை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். நான் சின்ன சின்ன வயசில் ஐயா பேசும்போது ஆணு ஒரு ஓரமாக நின்று கவனிச்சுட்டே இருப்பேன். ஐயா அந்த பஜனை மடத்துக்கெல்லாம் வருவாங்க, அப்போ ஐயா இவ்வளோ கனமாக இல்லை, எளிமையாக லீனாக இருப்பாங்க. அப்போல்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்பேன். என்றைக்குமே எங்கள் மேடை பக்கத்தில் சின்ன குழந்தைகள் யார் வந்தாலும் சரி, நாங்கள் யாரையுமே நாங்கள் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்மளும் அப்படி தானே வந்தோம், அதே மாதிரி தான் நான் அந்த மாதிரி தானே அடுத்த குழந்தைங்களும் இருப்பாங்கன்ட்டு நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிடுவேன். இந்த விழா சிறப்படைவதற்காக காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மற்றும் ஏனைய மின்சாரத்துறை, தீயணைப்புத்துறை, அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களை மனமார பாராட்டுக்களை நன்றியும் தெரிவித்துக்கொண்டு நன்றி, வணக்கம்,